ஏ பூர்ணி, எப்ப வந்த நீ ஊர்ல இருந்து? வானே. அடி பாவி. ஏய், என்னடி இப்படி என் பொம்மைய தலைய தனியா வச்சி வச்சிக்கிற? அண்ணே, ரொம்ப போர் அடிச்சுதா? அதானே, உன் பொம்மையோட தலைய வெட்டிட்டேன். ஏய் பூர்ணி, தொம்ம மாடு, என்னடி பண்ணி வச்சிருக்கற? ரொம்ப நாள் ஆச்சுனே, நான் பொம்மையோட தலைய வெட்டி. அதான் உங்க வீட்ல இந்த பொம்மை மட்டும் தான் இருந்தது, வெட்டிட்டேனே. என்ன மனுஷரனே? இரு அம்மா கிட்ட சொல்றேன். அண்ணே, அம்மா கிட்ட சொல்லாதனே. மா மா. அண்ணே சொல்லாதனே. மா பூர்ணி என் பொம்மைய தலைய பிஸ்டாமா? அண்ணே என்ன டென்ஷன் படுத்துறனே? ஏய் இரு நான் இப்ப சொல்லுவேன். மா இங்க வாமா, இவள போட்டு போலாமா? பூர்ணி சாரிடே, என்ன மனுஷரனே, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலனே. நீ உயிரோட இருந்து எந்த பலனே இல்லனே. பூர்ணி என்ன கனவு சீரியல் மாதிரி வருது. கோபி 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 என்னாச்சு சிந்து? கோபி இங்க இருக்கியா? ஐயோ என்னாச்சு சிந்து? கெட்ட கனவு கோபி. கனவுல செத்துருப்பனே. பூர்ணி என்ன கொண்டுட்டாளா? சம்மர் ஹாலிடேஸ் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்ப இங்க வந்து தொலைக்க போறான்னு தெரியலையே. This is Purnima Dhanabal. Welcome back. Hey Purni. நல்லா இருக்கேனே? ஆ நல்லா இருக்கேன். எவ்வளவு நாளாவதுனே உன்னை பார்த்து. என்ன திடீர்னே? அண்ணே சம்மர் ஹாலிடேஸ்னே, எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் ஒரு மாசம் நான் இங்க தானே இருக்க போறேன். உன் கூடயே விளையாட போறேனே. ஓ ஓகே ஓகே ஓகே. சரிண்ணே, நான் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன். ஆ போய் பாரு. அண்ணே அந்த பொம்மை எங்கண்ணே? ஆரம்பிச்சிட்டா. ஏய் எதுக்கடி அந்த பொம்மையை கேட்குற? சும்மா கேட்டேனே. அது உங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன், போ. அண்ணே இந்த பூர்ணி பழைய மாதிரி இல்லைனே, நிறையவே மாறிட்டா. ஐ எம் அ மெச்சூர்ட் கேர்ள். ஏன்னா நான் மூணாவதுல இருந்து நாலாவதுக்கு போறேன். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன், போ. ஒரே போராட்டமா இருக்குது என் வாழ்க்கை. ஹலோ சார். போலியே இந்திக்காரா? பையா திஸ் பொம்மை மேடம் காலிங் மீ டு டேக் திஸ் பொம்மை அண்ட் மணி. திஸ் பொம்மை? யா யா யா. ஓகே தட் பொம்மை. வெயிட் வெயிட் கரோ வெயிட் கரோ. என்ன இவ்வளோ பெரிய பேக்காக இருக்கு? மணி 50 crores. தேங்க்ஸ் பையா. சுக்ரியா சுக்ரியா. ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பா காசு பண்ணோம், துட்டு மணி மணி, காசு பண்ணோம், துட்டு மணி மணி. ஹே சிண்டு பா, இந்த கூலிங் கிளாஸில் சும்மா ரிச்சாக இருக்கப்பா. இப்போ என்ன சொன்ன? என்ன சொன்ன? ரிச்சா? இனிமே எல்லாருமே ரிச்சாக போகிறோம். புரியலையப்பா? புரியல. நாம் எல்லாரும் வீடு கட்ட போகிறோம். புது வீடா? அப்போ இந்த வீடு பூர்ணி, நம்ம இருக்கிறது வாடகை வீடு. இதை காலி பண்ணிட்டு சொந்தமாக வீடு கட்ட போகிறோம். ஆமாம், நம்ம இப்போ என்ன கிளாஸில் இருக்கிறோம்? நாம மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸா? நாம இனிமே ஐ கிளாஸ். எச்ச கிளாஸ் கழுத்து கூட துப்பில, நீ ஐ கிளாஸா? பாரு, பாசிட்டிவா பேசிட்டு இருக்குமா நெகட்டிவா பேசாத. என்ன இவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்காரு? ஆமா, நீ போன மாசம் பெட்ரூம்ல இருக்கும்போது 10,000 நகை வாங்கணும்னு சொல்லியிருந்தல. 10,000னா 20,000னா? சீச்சி, அவ்வளோ அதிகமாலாம் கேட்கலங்க, கம்மியாக தான் கேட்டேன். 100,000 கேட்டேங்க. 100,000னா? வாங்கிட்டா போச்சு, வாங்கிடலாம். அது கூட சேர்ந்து 2 பட்டுப்படி வாங்கிடலாம். வாங்கி தரீங்களா? ஓகேங்க. சிண்டு நீ என்ன கேட்டப்பா? நான் வந்து பிளே ஸ்டேஷன் கேட்டேன்ப்பா. பிளே ஸ்டேஷன் 5. பிளே ஸ்டேஷன் 5யா? பிளே ஸ்டேஷனில் இன்னும் அந்த 11, 12 வரைக்கும்லாம் போலையா? இல்லையப்பா, பிளே ஸ்டேஷனில் இது வரையும் 5 வரையும் தான் விட்ருக்காங்க. சரி ஓகே, பிளே ஸ்டேஷன் 5 வாங்கிடலாம். ஓகேப்பா, ஜாலி. தேங்க்ஸ்ப்பா. பூர்ணி நீ என்னம்மா கேட்ட? எனக்கு பார்பிகள் வேணும்ப்பா. பார்பிகளா?
சின்னதா வேணாம், நல்லா பெருசா வாங்கிக்கலாம். பெரிய பார்பி கேர்ள் எப்படி இருந்தாலும் நீ தலை கட் பண்ண தான் போற, அதனால பொறுமையா கட் பண்ணு. இந்த பாரு, இதுக்கப்புறம் ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு, டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட வரக்கூடாது. ஐ வில் நாட் ரிப்பேர், ஐ வில் கிவ் இட் நியூ ஒன். ஓகே ஓகே கைஸ், சம்மர் ஹாட் இன் அவுட் சைட், ஐ வாண்ட் ஏசி இன் இன்சைட். ஐ வில் கோ டு பெட்ரூம். பாய். வாவ், அப்பாக்கு ஏதோ பெரிய பதவி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆபீஸ்ல. நம்ம பணக்காரங்க ஆக போறோம். கோபி அவ வந்துட்டா. கோபி 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 கோளார் கோபி, எங்க போன? அங்கிருந்து இங்க எடுக்க வாய்ப்பு இல்லை. இப்பதானே கிட்ட பேசிட்டு போனா, மேஜிக் வித் ஏதாவது கத்துக்கினாலா? கோபி கோபி, இங்க தானே இருக்கிற கோபி, விளையாடாத கோபி, பிளீஸ் கோபி. என்னால முடியல கோபி, ரெண்டு சீசனா உன காப்பாத்தினுங்கிறேன். கோபி எங்க போச்சு இந்த கோபி? நோ மணி நோ மணி நோ ஹனி நோ ஹனிடா. பா ஏ வாடா பா, என்னோட கோளார் கோபி பொம்மையை பாத்தியாப்பா? கோளார் கோபியா? எங்கன்னே தெரியல, நானும் பார்த்தேன், காலிலேருந்தே காணுச்சுட்டோ. எங்கே வச்சேனே தெரிலப்பா, அப்பா பார்த்தா தேடி வைக்கிறேன். ஆ சரிப்பா. சிண்டு சரி, நம்ம வீடு கட்ட போகிறோம்ல, அதுக்கான பிளான் என்னென்னலாம் நம்ம பார்க்கணும், சரியா? அப்பா கூட வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஆமாப்பா, ரொம்ப நாளாக இந்த வீட்டில் இருந்துட்டு போர் அடிச்சிச்சுப்பா, சீக்கிரமாக வீடு கட்டுப்பா. ஆனால் என் பொம்மை எங்கே வச்சேன்னு தெரியலையே. டேய், இங்கே நான் வீடு கட்டுறதை பற்றி பேசிட்டு இருக்கா, நீ நடா கோளார் கோப்பியை பற்றி பேசிட்டு இருக்கா? ஆ அதை விடுப்பா, எனக்கு பொம்மை தான்ப்பா ஃபஸ்ட்டு. இவங்கிட்ட பெருசாக உண்மையை சொல்லிடலாமா? சிண்டு, நம்ம ஊருக்கு போனோம் பார்த்தியா, போன லீவில். ஆமாம். அப்போது வரும்போது காரில் சரி, நீ என்ன பண்ண? இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும். பொம்மையை குத்துட்டு பணத்தை வாங்கிட்டேன் சிண்டு. பாவ், சாரிடா. ஏன்ப்பா இப்படி பண்ண? பா ப்ளீஸ்ப்பா, நம்ம ரெண்டு பேரும் போய் வாங்கி வந்துடலாம்ப்பா. டேய் சிண்டு, மிஞ்சி போனால் அந்த பொம்மைகிட்ட என்ன கேட்பேன்? ஐஸ்கிரீம் கேட்பேன், துண்டை தீ தீனி தான் கேட்பேன். அதை நான் உனக்கு வாங்கித்தரேன்டா. எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, எனக்கு கோளார் கோபி மட்டும்தான்ப்பா வேணும். டேய் சிண்டு, இன்னிலேருந்து நம்ம பணக்காரன்டா, உனக்கு என்ன வேணும்னாலும் அப்பா கிட்ட கேளு, நான் வாங்கித்தரேன், சரியா? உனக்கு என்ன ரிமோட் கார் வேணும்னு, அப்புறம் பிளே ஸ்டேஷன் வேணும்னு, எல்லாமே அப்பா வாங்கித்தரேன்டா. அந்த பொம்மையை வச்சு என்ன பண்ண போகிறேன்? கோடி ரூபாய் குத்தல அந்த மாதிரி கோளார் கோபி வராதுப்பா, ப்ளீஸ்ப்பா. ஐயோ அடம் முடிக்கிறானே. இங்க என்ன போயிட்டு இருக்க? என்ன அண்ணா அழுறா? இவனுக்கு மணி வேல்யூவே தெரியலப்பா இவனுக்கு. சரி இரு இரு இரு, ஒரே நிமிஷம். ஐயோ, இந்த சிண்டு பையன் வேற அந்த பொம்மையை கேட்டு சாவடிப்பானே, என்ன பண்றது? பையா பையா பையா, இங்க வா. சேம் பொம்மை அவைலபிள் நெய் பையா? ஓ, ஸ்டாக் அவைலபிள் நெய். ஆ, திஸ் வெர்ஷன் இஸ் அவைலபிள், யூ வாண்ட்? ஓ, திஸ் வெர்ஷனா? ஓகே, திஸ் ஒன் ஓகே பையா, பில் கரோ. தா, அதுக்கு பதிலாக இதை வச்சு விளையாடு. பாவ், எனக்கு எந்த பொம்மையும் வேணாம்ப்பா, அதே மாதிரி இருந்தால் எல்லாமே கோளார் கோப்பி ஆகிடுமா? இவனுக்கு புரிய மாட்டேங்குது பூர்ணி, குழந்த மாதிரி பொம்மையை வச்சு விளையாடுங்கிறான். பூர்ணி மண்டையிலே கொட்டுவான், ஓடுப்பா ப்ளீஸ்ப்பா. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, போ. கோபி, யோ, எந்த கடையில் குத்தாரு, எந்த கடையில் வாங்கினாருன்னே தெரியலையே. நாளைக்கு முத வேலை, அது எந்த கடைன்னு கண்டுபிடிச்சி கோபி அங்கேருந்து எடுத்துட்டு வரணும். கோளார் டேடிக்கு கோளார் கோபியோட அருமை என்னன்னே தெரியல. யார் அது? ஏதாவது டேப்ரி கட்டை ஏதாவது வச்சுருக்காங்களா? எங்கேருந்து வருது இந்த ரேடியோ சவுண்டு? ஒரே கிரு 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 கிருன்னு. நம்ம வீட்டில் தான் ரேடியோவே இல்லையே. எவன் அது ரேடியோ போட்டு தேய்ச்சினுக்கிறது? காண்டி தின்னு. ஹலோ பிரதர், ஹவ் ஆர் யூ? இப்போ நீயா பேசுன? ஆமா சிண்டு, நான் தான் பேசுனேன், அதில் என்ன உனக்கு சந்தேகம்? நல்லா இருக்கியா சிண்டு? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நீ யாரு? கோளார் கோபியா?
கோளார் கோபியா. அது யாரு? சரி, நீ எதுக்கு இங்க வந்த? நாம ஒரு கேம் விளையாடலாமா? ஃப்ரீ ஃபயரா? இல்ல. பப்ஜியா? இல்ல சிண்டு. டெம்பிள் ரன்னா? இது நான் உருவாக்குன கேம். Let's start the game. சரி, ஏதோ கேம் விளையாடணும்னு சொன்னியே, அது என்ன கேம்? என்ன எதுக்கு இங்கே கொண்டு வந்து சிண்டு? பெட்ரூமில் பல பிரச்சனைகள் இருக்குது, அதான் இங்கே கூட்டின்னு வந்துட்டேன். ஓ சரி சிண்டு. சரி, உன் பேர் என்ன? எனக்கு ஏதோ ஒரு பேர் இல்லையா? மறுபடியும் நான் தான் வைக்கணுமா? உனக்கு மூஞ்சே இல்லை, மூஞ்சில் டப்பா தான் இருக்குது. டப்பா கண்ணா? டப்பா கண்ணா. ம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? எனக்கு கோளார் கோபின்ற ஒரு பொம்மை, அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறியா? அதுக்கு கேம் விளையாடி ஜெயிக்கணும் சிண்டு. சரி, அது என்ன கேம்னு சொல்லி தொலையன். அந்த கேம் விளையாட இன்னும் ரெண்டு பேர் வேணும் சிண்டு. என்கிட்ட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாளைக்கு வேணா அவங்கள கூட்டினு வரட்டா? அப்போ நாளைக்கு அந்த கேம் விளையாடிடலாம். அப்போ அந்த கேமில் நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு கோளார் கோபி கொடுப்பியா? நீ சொன்ன கோளார் கோபி கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் அந்த கேமை ஜெயிச்சா மட்டும்தான். ஓகே டப்பா கண்ணா. ஓகே சிண்டு, நம்ம போகலாம். ஓகே, நம்ம போகலாம். என்ன இவங்க இன்னும் வரவே இல்லை? எப்போ நான் கேம் விளையாடி ஜெயிச்சு கோளார் கோப்பியை வாங்குறது? ஹாய் சிண்டு. ஹாய் லில்லி. வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கோபால். ஹாய் சிண்டு. நீ லில்லி கூட வந்த? லில்லி கூட தான் வந்தேன். கோபால் இங்கே வா. வைத்தறிச்சல். சிண்டு, ஹாலிடே ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? இவ ஒருத்தி எப்போ பார்த்தாலும் படிப்பை பற்றியே பேசிகிட்டு இருப்பா. அது முடிக்கணும் லில்லி, ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே முடிச்சிடுவேன். சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டுருந்த? அம்மா சொன்னாங்க. அதுவா? நம்ம மூணு பேர் ஒரு கேம் விளையாடலாமா? நீ உள்ள வாயன், அப்புறம் பாரு. சரி, ஓகே வா போலாம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் பார்த்து ஷாக் ஆக கூடாது. சரியா, போய் பார்க்கலாம் வா. லில்லி, நான் சொன்னல அந்த மேஜிக்கல் டை, இதுதான். இதுதான் பேசுமா? இந்த மேஜிக்கல் டை தான் ரிப்ளை பண்ணும். சிரிப்பாக இருக்கு சிண்டு. இந்த பொம்மையை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும், இது ரிப்ளை பண்ணாது, ரிப்பீட் தான் பண்ணும். லில்லி, நீ வேணா பாரு, இது பேசும். ஹாய் டப்பா கண்ணா. இவங்க தான் லில்லி, இவன் கோபால். என்ன சிண்டு இன்னும் பேசலை? கோபால் வாய்க்கு போடு தாப்பால். ஸ்கோர் பண்ணிட்டான் சிண்டு. அது பேசாது சிண்டு. லில்லி வெயிட் பண்ணி பேசும். பேசிட்ட பாக்கண்ணா. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் டப்பா கண்ணா. கோபாலே, கோபாலே, என்ன அள்ளு கிளம்புதா? அல்ல தள்ளு, நான் கிளம்புறேன். ஏ இரா, போகாதரா. டேய், அது பார்க்க தாண்டா அப்படி பேசும், ஆனால் ரொம்ப ஜாலி டைப்பு. நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும், ஆனால் அது சொல்கிற கேம் விளையாடணும், சரியா? லில்லி, லில்லி, என்ன பல்லியை பார்த்து பயந்த மாதிரி காணுகிற? ஒன்றும் பயப்படாத, சரியா? நம்ம விளாட்லாம். போ போ, ரெண்டு பேருக்கும் பழகிடும். சரி, நீ சொல், என்ன கேமு? அது ஒரு கேமு, நான் சொல்கிறேன். கண்டிப்பா கிடைக்கும். சிண்டு, இப்போ நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு கோளார் கோபி வேணும். அது என்னவோ ஆனால் உனக்கு கிடைக்கும். ஆமாம், அது ஒரு பொம்மை. ஏதோ ஒன்று.
ஆனா நீ ஜெயிச்சா மட்டும் தான் அது கிடைக்கும். தேங்க் யூ டப்பா கண்ணா. நம்ம கேம் உள்ள போலாமா? சரி. இப்போ நாங்க என்ன பண்ணணும்? என் முன்னாடி ஒரு மூணு சீட் இருக்கும். அது ஆளுக்கு ஒன்னு எடுங்க. சீட்டே இல்லையே. வாவ். எடுங்க. கோலார் கோபி ஞாபகம் தான் வருது. லில்லி ஃபர்ஸ்ட் நீ படி. அது ஒரு கருவி. சிண்டு எனக்கு இது சுத்தமா புரியல. சிண்டு ஆமா லிலி எனக்கும் சுத்தமா புரிய மாட்டேங்குது. விடு நான் உனக்கு சொல்லி தரேன். சிண்டு யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண கூடாது, இதான் ரூல். சொல்லி தர கூடாதா? சரி நீயே விளையாடு. காதில் வைத்தால் சத்தம் கேட்கும், ஊதுனால் ஊரே பார்க்கும். புரியல. கிராமத்தை தேடு, அதை நோக்கி ஓடு. இல்லைன்னு புரியல. என்ன கூல் சுரேஷ் ஃபேனாக இருக்குமோ? எல்லாமே ரைமிங்காக எழுதிருக்குது. எல்லாரும் ரெடியா? கிராமத்தை தேடி ஓடு. ஐயோ சிண்டு ஓடு. சரி மூடு, நான் போயிட்டு வரேன். தி கேம் ஸ்டார்ட் நவ். எனக்கு மட்டும் என்ன இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காங்க? கிராமத்தை நோக்கி ஓடு, அதை தேடுன்னு. நாம் இருக்கிறது சிட்டி, நாம எப்படி கிராமத்துக்கு போறது? கிராமத்தை தேடு, அதை நோக்கி ஓடு. இது எதா புரியுதா? கிராமத்தை தேடு, அதை நோக்கி ஓடு. அண்ணே நம்ம ஊருக்கு போக சொல்றாங்க. தொம்ம மாடு சீ, போ. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, நான் அந்த சைடே வரமாட்டேன். போ. நாம எப்படி அங்க போறது? நாம ஒரு சின்ன பையனாச்சே. இந்த கேம் ரொம்ப போங்கா இருக்குது. அருவினா தண்ணி கொட்டுறது. வீட்டில் எங்க தண்ணி கொட்டும்? ஷவர்ல. ஷவர் பாத்ரூம்ல இருக்கு. லில்லி யூ ஆர் கிரேட். ஹாய் ஷவர். அருவி இங்க இருக்கு, ஆனா கருவி இங்க இல்லையே. காதில் வைத்தால் சத்தம் கேட்கும், ஊதினால் ஒரே பார்க்கும். என்னவா இருக்கும்? ஹார்னா இருக்குமோ? ஆனா ஹார்னு காதுகிட்ட வச்சா சத்தம் கேட்காதே. ஒருவேளை பிப்பி பிப்பி கூட ஊதுனா அவ்வளோ சவுண்ட் வராதே. என்ன வைபாவது? யார் அது? காதில் வைத்தால் சத்தம் கேட்கும், ஊதினால் ஒரே பக்கம். சங்கு சிண்டு வீட்டில் சங்குங்க. பங்கு உங்கள் வீட்டில் எங்க சங்கு? சங்கு சீட்டு. கொட்டும் அருவி, அது ஒரு கருவி. அருவி கண்டுபிடிச்சிட்டோம். கருவினா டிவைஸ். டிவைஸ் எங்க இருக்கும்? உனக்கு கசப்பான பாடத்தில் ஒரு இனிப்பு. பாடம்னா சப்ஜெக்ட். பிடிக்காத சப்ஜெக்ட் சயின்ஸ். தெய்வத்துக்குள் தேவதை. தெய்வம்னா சாமி. சாமி எங்க இருக்கு? ஹாய் தேவதை. ஐயோ இவங்க டப்பு டப்புன்னு போறதை பார்த்தா சம ஸ்பீட்ல முடிச்சிருவாங்க போலயே கேம. சிண்டு லில்லி சவுண்டு.
எனக்கு பாபிகள் கிடைச்சிருச்சு. இந்த கேம்ல நான் ஜெயிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டாளா? ஐயோ ஜெயிச்சிட்டாலே. சரி நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் பாப்போம். நம்ம கிராமத்தை தேடு, கிராமத்தை தேடு. சயின்ஸ். வாவ், டெய்ரி மில்க் சிண்டு, டெய்ரி மில்க் கச்சிச்சிரா. கோஸ்ட் கோபாலே, நீயே முடிச்சிட்டியா? நான் இந்த கேம்ல ஜெயிச்சிட்டா. நான் வீட்டு போய் சாட போறேன். வீட்டு பக்கம் வந்துடறா. விட்டவொடனே ஓடுறாம பாரு, ஒரு பங்கு கூட கொடுக்காம. கிராமத்தை தேடு, கிராமத்தை தேடு. பாரிஸ் த வில்லேஜ், பாரிஸ் த வில்லேஜ். சிண்டு, பாரிஸ் த டைம் முடிஞ்சது. டைம் அப்பா, நீ ரூமுக்கு வா, உன்கிட்ட பேசணும். தோத்துட்டேன், ச்சே, வரேன். டப்பா கண்ணா, சாரி, அதுக்கான விடையை என்னால் கண்டுபிடிக்க முடியல. இந்த கேமில் நான் தோத்துட்டேன். இப்போ எனக்கு கோலர் கோப்பி கிடைக்காதா? சாரி சிண்டு, கிடைக்காது. சரி, நம்ம இன்னொரு கேம் இல்லாமா? வாரத்துக்கு ஒரு கேம் தான் விளையாட முடியும். ஐயோ, ஒரு வாரம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாதே, கோப்பி இல்லாமல். ஓகே சிண்டு, பாய். ஏய் ஏய், நிறுத்து. இந்த பாரு, இந்த வாட்டி இந்த வீட்டில் மிஸ் ஆகக்கூடாது. அடிக்கிறந்தலை. ம், இன்னைக்கு இந்த வீட்டில் அடிக்கிறாந்தாலே அடிச்சே ஆகிறோம். சரி, வண்டியை ஓரம் விட்டு வா. ஏ ஏ ஏ, எங்கே போகிறேன்? ஓரம் விட்டு வா. அனி போவா. பைத்தியகாரன், பைத்தியகாரன், எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாலும் திருந்தவே மாட்டேது. சி வா. டேய், கால் வலிக்கிச்சு தலை. கதவு மூடுறா. தலை 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 தலைடா. ஐயோ, குட்டி சாத்தான்டா. அதே குட்டி சாத்தான் தலை. சரி சரி, உஷாராரு. அது வைலண்டே வேணாம், சைலண்டாக போயிடலாம். போ 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 போ, போயிடு தலை. நல்ல அப்பாடா, யாரும் இல்லை தலை. தண்ணி மட்டும் குச்சிருந்தால தாக்க எடுக்குது. போய் குடிடா மாடி. ஏண்டாளா? ஐயோ, இவன் வேற திரும்ப அடிப்பானே. பார்க்குறேன். சரி தலை, சரி தலை, தனியா போயிடலாம். போயிடலாம். போதலை, போதலை, போதலை. தலை, குட்டி சாத்தா. தலை, அதே வாண்டு தலை. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஏய் சிண்டு தானே நீ? ம். டேய் மணி என்ன ஆகுது? உங்கள் அம்மா அப்பாலாம் தூங்கிட்டாங்க, உன் தங்கச்சிலாம் தூங்கிச்சு, நீ இன்னும் தூங்க மாட்டியாடா? மாமே, போன வாட்டி ஞாபகுதா? நம்மளே டப்பாயிச்சானே. நமக்கே டப்பாயிச்சு டிஸ்ட் கொடுத்தாங்க. விடியக்கூடாது, இந்த வாட்டி விட்டுறக்கூடாது மாமே. எங்களுக்கு ஒழுங்கு மாதிரியே டீசெண்டாக நீயா பங்கத்து கொடுத்து நாங்கள் போயினே இருப்போம். எங்கள் வீட்டில் ஒரு பொம்மை காணாமல் போயிடுச்சுண்ணே, இதுதான் அந்த பொம்மை. இதை நீங்கள் ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சி குத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துருவேனே. சரி, நீங்கள் பணத்தை கூட ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க, ஆனால் நாளைக்கு நான் சொன்ன பொம்மையை 3D எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துறீங்களா? சரி ஓகே, நீ சொன்ன பொம்மையை நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், எனக்கு பணத்தை மட்டும் எடுத்துக்கொடு. தலை, அதே பொம்மையை தான் வாங்கி கொடுக்க போகிறேன். ஆமாடா. ஏய், என் தலைவன் சொன்னால் செய்வான். அவன் சொன்னால் சாவி கொடு. இந்தாங்கண்ணே, நேக்கா வாங்க. வா 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 வா, பொம்மையோட வரோம். டேய் சிண்டு, என்னடா இவ்வளோ பணம் இருக்குது? இந்த பாரு, நாளைக்கு கண்டிப்பாக உன் பொம்மை வீட்டுக்கு வந்து சேரும், கவலைப்படாத, என்னை நம்பு, நாங்கள் சொன்னால் செய்வோம். ஆ, திருடனை நம்பினோர் கைவிடப்படாமல். ஓகேண்ணே. அண்ணே, போகும்போது என் தங்கச்சி பூர்ணி இருப்பா, பார்த்து சைலண்டாக போங்க. ஏய் வா வா, கடை சாத்து, வா வா வா. வரேன் சிண்டு. தலை, என்னடா வருமோ, தள்ளி விட்டேன் தலை, மனசு கஷ்டமாகுது, ஏற்று வச்சுட்டு வந்துடுறேன். உதவி பண்ணி தொலை. வாடா.
என்ன சொல்றது? சிண்டு எதிரா கத்தினுகிற? யாரோ இப்படி போன மாதிரி இருந்ததுப்பா, திருடனா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பூர்ணி கத்திருக்கா. திருடனா? என்னடா சொல்ற? நீ போய் பாரு, அவன் உள்ளதான் எங்கயா இருப்பான். வீட்டு உள்ள இருக்கானுங்க. சச்சா நீ அப்படியே போ போ போயிட்டாங்களா இல்ல உள்ளதான் இருக்காங்களான்னு தெரியலையே. இதுங்க ரெண்டு இங்கே தான் பத்துனுக்குதுங்களா? எங்கே போயிருப்பானுங்க? பாஸ், அவன் நம்மளை பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு நினச்சிட்டு போயிட்டா பாஸ். ஆண்டா, சரியான மாங்காவாக இருக்கேடா. டபுரி தலையன் பாஸ். டேய், இதுக்கு மேலே வெளில போகணும்னா பெரிய ரிஸ்க் ஆகிடும். அப்படியே தூங்கிட்டு காத்தால 8 மணி ஏந்து போயினே இருப்போம். ஆமாம் பாஸ், காலைல கூட 5 பாஸ் வரும், ஏறி போயினே இருக்க வேண்டியதான். சரி, தூங்கலாம். குட் நைட். குட் நைட் பாஸ். என்னப்பாச்சி? டேய், யாருமே இல்லையடா, போயிட்டானுங்க போலியடா. அப்போ எஸ் ஆயிருப்பானுங்க நினைக்கிறேன்ப்பா. மணி, ஐயோ. டேய், உள்ள பணத்தை எங்கடா காணோம்? ஆ, பணத்தை காணுமா? ஐயோ, பணத்தடிக்கு தான் இங்கே வந்திருக்காங்களா? டேய், 50 கோடி ரூபாடா? சிச்சோ, ஐயோ, வீடு கட்டுறக்கானது கனவோடு போயிடும் போலியே. சின்டு தபர், இந்த 50 கோடி ரூபாய் மேட்ரு, திருட வந்த மேட்ரு, இது எதுவுமே அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? சரிப்பா. நீ தூங்கு. ஐயோ, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. என்னங்க? என்ன, இன்னைக்கு அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா தூங்கினுக்குறாங்க? அதிசயமாக இருக்குது. ஏங்க சிண்டு, இந்தாங்க காபி சாப்பிடுங்க, வாங்க. எழுந்துருங்க, எழுந்துருங்க ரெண்டு பேரும், சீக்கிரம். என்ன அக்கா, காபி ஒன்று தான் போட்டிருக்குது. ஏக்கா, இங்கே ரெண்டு பேரும் இருக்கோங்க. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங்டா. ஏய், நீ எப்படா சட்டையை மாற்றின? ஒரு 2 மணி போல கசகசான்னு இருந்ததா, அதை அந்த கபோர்டில் கை விட்டேன், ஏற்று மாட்டேன். சேம் கபோர்ட் பட் 3 AM. பெட்ரூமா இது? சொர்க்கம் மாதிரி இருக்குடா யாப்பா. ஒரு காபி சொல்லுப்பா, சீக்கிரம் வர சொல்லுங்க. டேய், இங்கே நம்ம திருட வந்தோண்டா. தன்னை விட்டா 10 100 பாஸ் வந்துடுறா. முடிஞ்சிட்டு பாஸ். மூஞ்சி தானா? ஏன் மூஞ்சி தானா? டேய், யாரும் இல்லை, இங்கே தூங்கி ஏந்துக்கல நினைக்கிறேன். டேய், இங்கே வாடா, வந்து கூட தலைவர் நினைக்கிறேன். இன்னைக்கு டெலிவரி டே ஆச்சே. ஆண்டி, சிண்டு இல்லை? ஐயோ, யாரா இவனுங்க? கோபாலே, நான் உள்ளதா இருக்கேன், உள்ள வா. இவன் ஒருத்தன் நாதாரி நாய். சிண்டு எப்படி இருக்க? வா கோபால். சரி, டப்பா கண்ணங்க, நம்ம கேம் இல்லாமா? ஏ கோபாலே, எங்கள் வீடு என்ன பிளே கிரவுண்டா? சும்மா விளையாட வந்துனுங்கிற? ஒரு அடி சிண்டு, அதான். சரி, நேற்று கேம் விளையாடியே, அதில் டெய்ரி மில்க் ஒரு பீஸ் குத்தியா எனக்கு? ஸ்டூபிட். கோபாலே, ஒரு நிமிஷம் இரு. கோபி, 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 நீ இல்லாமல் ஒரு நாள் கூட குடிக்க முடியல ஒரு கப் காபி. ஓ, இது ஒரிஜினலே இல்லை, டூப்ளிகேட்.
என்னை ஏமாத்திட்டானுங்க அவனுங்க. நோ, ஐயோ. என்ன சிச்சிண்டு, சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை. ஐயோ, இந்த பொம்மை எப்போதான் கிடைக்குமோ. எங்க இந்த டப்பா கண்ணா? டேய் டோரிக்கண்ணா, எதுடா இப்போ கூப்பிடுங்கிற? நம்ம கேம் விளையாடலாம்டா. அது என்கிட்ட சொல்லிச்சு அடுத்த ஒரு வாரத்துக்கு கேம் விளையாட முடியாதுன்னு. விளையாடக்கூடாது சொல்லிச்சா? ஒரு வாரம் கழிச்சு கேமா? போர் அடிக்கும் சிண்டு. உனக்கு கேம் விளையாடனா நீ கேளு, நான் கேட்டேன். டப்பக்கண்ணா 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 டப்பக்கண்ணா. ஏய் டப்பக்கண்ணா வந்துட்டான். சொல்லு கோபால். டப்பக்கண்ணா, நாம இன்னைக்கு ஒரு கேம் விளையாடலாமா? விளையாடலாம் கோபால், விளையாடலாமா? நேற்று எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி கேட்டேன். பெத்தியா சிண்டு, ஒத்துக்க நம்பர். நீ ஒத்துக்கல என்ன? கோபாலே, என்னடா பண்ண? என்ன கேம் விளாடலாம்? இது ஒரு சின்ன கேம் தான், ராபிட் ஃபயர் மாதிரி டப்புன்னு முடிச்சிடலாம். ராபிட் ஃபயரா? சிண்டு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு கோலார் கோபி. கோபாலே, நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு கிட்கேட். ஐயோ, துண்டதுலேயே ஏதாவது கேட்டுனே இருக்கானே. ஓகே, இப்போ நம்ம விடுகதைக்குள்ளே போவோமா? என் கதையே இங்கே நாரி போய் கிடக்குது. ஐயோ, ஓ விடுகதையா? எனக்கு தெரியும். டாக்டர் ஊசி போட வரும்போது ஒருத்தன் தடுத்தானா? ஏன் 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 ஊசினாலே எல்லாருக்குமே பயம். ஆ ஆ, கொரோனா ஊசி கரெக்டா? இல்லை சிண்டு, தப்பு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது தடுப்பூசி. தடுப்பூசியா? அவன் தடுக்க வரும்போது ஊசி போடுறதுல தடுப்பூசி. கரெக்ட் கோபால், கரெக்டா? டே கோபாலு, எப்படிடா? நெக்ஸ்ட் குவெஸ்டின் போலாமா? ஆ ஓகே. ஒருத்தன் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டானா? ஏன் ஏன்னா பெண்ணை திருப்பல அதானே? தப்பு சிண்டு, கரெக்டாக யோசி. ஏன்னா அது ரிட்டர்ன் எக்ஸாம். மாவனை உன்ன ரிட்டர்ன் அனுப்பணும்டா. ஆன்சர் இஸ் கரெக்ட் கோபால். என் வீட்டுக்கு வந்து இவன் விளாண்டுக்கிறானே. சிண்டு சிம்பிளாக யோசிடா, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாத. அடுத்த கொஷின், எந்த காட்டிலும் கிடைக்காத பூச்சி எந்த பூச்சி? சிம்பிளாக யோசிக்கணும். ஆ, காட்டுப்பூச்சி. சிண்டு, அது கண்ணா மூச்சிடா. நீ ஏந்து போச்சு என்னடா, நீ எப்படி எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ற? கோபால், நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட். பாரு கோபாலு, நெக்ஸ்ட் டைம் நீ என் வீட்டுக்கு வந்தா கோலார் கோப்பி நீயும் தான் கேட்கணும், சரியா? அப்பதான் கேம் விளையாட முடியும், இல்லைன்னா நான் உன் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன். ஏசியில் நீ கேட்ட ஓசி பொருள் கண்டுபிடிச்சு கோபால். ஏசியில் நீ கேட்ட ஓசி பொருள், இல்லை எனக்கு புரியல, இல்லை எனக்கு சுத்தமாக புரியல. கோபாலு கோபாலு, நீ போட்டதெல்லாம் நோபாலு. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், நீ பாரு. ஏசி தோருக்கு ஊசினா? ஏசி ரூம் ரொம்ப தூசி ரூமாக இருக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏசியை போடுவோம். ஏதோ வருது. வந்துச்சு வந்துச்சு. சிண்டு, நான் போயிட்டு வரேன்டா, வீட்டு பக்கம் வந்துடாத, உனக்கு கிடையாதுடா. டே கோபாலே, இருறா எனக்கும் குர்றா. ஷோ, ஏங்க, ஏதாவது ஃப்ரூட்ஸ் கிச்சு ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். ஏங்க இப்படி டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க? சரி இந்தாங்க டீ குடிங்க. குடுமா. தேங்க்ஸ்மா. அப்புறம் அந்த நகை எப்போங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்? 100 சவரம். ஐயோ, இவகிட்ட வேற வாங்கி கொடுறேன்னு சொல்லிட்டு வாக்கு குத்துறனே. ஓ, 1-3 மாதம் கழிச்சு வாங்கி தரேம்மா. 3 மாதம் கழிச்சு டீ குடிங்க. பூர்ணி, 1-3 மாதம் கழிச்சு வாங்கி தரேன் பூர்ணி, சரியா? அப்போ போப்பா, நான் உங்க 3 மாதம் கழிச்சு தான் பேசுவேன். வாழ்க்கையே வேஷம். இப்ப என் செருப்பு தான் பேசும். சிண்டு அம்மா, பரிமலா வாங்க. பரிமலா, சிண்டு அப்பா இங்கே தான் இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. வெயில் கொளுத்துதுப்பா, முடியல. பரிமலாக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன், அதுவும் போச்சு. ஏன் சோகமா இருக்காரு? நாடகம் பாருங்க. அப்புறம் சிண்டு அப்பா,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக வந்துட்டு போனாங்களா வீட்டுக்கு? ஏன் ஃப்ரெண்ட்ஸா? இல்லையே. இல்லையா? அப்போ வீட்டில் ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு போனாங்களா? இல்லையே, காலைல யாருமே வரலீங்களே. இல்லை, இப்போ நான் காலையில் வரும்போது யாரோ ரெண்டு பேரை பார்த்தேன், அதான் கேட்டேன். என்ன சொல்கிற பரிமளா? அவங்க ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டு போனாங்க. பரிமளா, சரி வாங்க நம்ம தனியாக பேசுவோம் வாங்க. சிண்டோப்பா, என்னது இது? அப்படி இல்லை பரிமளா, அதை பற்றி பேசுவோன்னு சொன்னேன். வாங்க வாங்க வாங்க. ஓ சரி சரி சரி. பரிமளா, எனக்கு தெளிவாக சொல்லுங்கள், நீங்கள் யாரை பார்த்தீங்க? ஒருத்த நெட்டையாக இருந்தால் ஒருத்த குட்டையாக இருந்தான். ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு காலில் இருந்து போயிருக்கானுங்க. கச்சியில் ரெசார்ட் மாதிரி ஆகிட்டீங்களா என் வீட்டை? அடப்பாவீங்களா. ஏ தனபாலு, வாடி. சின்ட்டு அம்மா, வாங்க வாங்க. என்ன பண்ணுங்கிறீங்க ரெண்டு பேரும்? ஏ, ஒரு சின்ன டிஸ்கஷன் தாண்டி உட்காந்துக்கிறேன். வா உட்காரு வா. என்னன்னு சொல்லு. நீ வாவேன், ஒரு நிமிஷம் வாவேன், டென்ஷன் ஆகாத வாவேன். உட்கார், லாடம் கட்டுற வா. உனக்கு உட்காருங்க. என்ன உங்கள் ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன்? அதுவும் ரகசிய கான்வர்சேஷன். நேற்று நைட்டு நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டு போயிருக்காண்டி. திருட வந்திருக்கானா? என்னங்க சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலேருந்து போயிருக்கானிடி, நல்லா தூங்கிட்டு. எவ்வளோ திமிர் இருக்கணும் அவனுங்களுக்கு. நம்ம கூட ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியாக தூங்கினதில்லை, ஆனால் இவனுங்க இங்கே உட்காந்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு போயிருக்கானுங்கடி. நீங்கள் ரெண்டு பேரும் நினச்சி நான் தான் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். என்னடி சொல்கிற? என்னது, காப்பி போட்டு கொடுத்தாங்களா? அடி பாவி. உலகத்திலேயே திருடனுக்கு காப்பி போட்டு காப்பாற்றி விட்ட மொதல் ஆள் நீ தாண்டி. தெரியாதுங்க. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் அவுட். அவுட் அப்படிங்களா? ம், சரி வாங்க போறீங்களா. சிண்டு என்னப்பா இங்கே வா. எதுக்குப்பா இங்கே வா? உங்ககிட்ட பேசணும். அதை வரேன், இரு. சொல்லுப்பா, கூப்பிட்டுருந்த. சிண்டு, நான் சொல்கிறதுக்கு உண்மையாக பதில் சொல்லணும். நேற்று திருடங்கிட்ட நீயா பணத்தை எடுத்து கொடுத்தியா? பா, நான்லாம் எடுத்து கொடுக்கலப்பா. அது எப்படிப்பா நம்ம வீட்டு பணத்தை அவங்ககிட்ட எடுத்து கொடுக்க முடியும்? உண்மையை சொல்கிறா, இல்லைனா அப்பா அடிப்பேன். சொல்லு. பா பா, சாரிப்பா. அவனுங்க ரெண்டு பேரும் கோளாறு குப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, அதான் பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன்ப்பா. அட பாவி, 50 கோடி ரூபாடா நாதாரி டேய். சிண்டு, 50 கோடி ரூபா. போனா வருமா? போனா வருமா? பா, இப்போ எதுக்கு மங்காத்த அஜித் மாதிரி பேசிட்டு இருக்க? டேய், 50 கோடி ரூபாடா பா. எவ்வளோ நாலாவது தெரியுமா கோளாறு குப்பி விட்டு பிரிஞ்சு நான் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. நீ ஏன்ப்பா அவங்ககிட்ட எடுத்து கொடுத்த? எனக்கு கோளாறு குப்பி பார்க்கணும் போல இருக்குப்பா. என்னால் முடியலப்பா, அது நினப்பாவே இருக்குப்பா. ஹேஷ்டேக் ஐ மிஸ் கோளாறு குப்பிப்பா. சிண்டு, வேற வழி இல்லை, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்ன உண்மைப்பா? இந்த பாரு, கோளாறு குப்பியை கொடுத்து நான் காசு வாங்கியிருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன். என்ன சொல்கிறப்பா? அது இல்லை. ஆமாம் சிண்டு, அன்றைக்கி நான் கடைக்கு போகும்போது டூப்ளிகேட் கோளாறு குப்பி தான் எடுத்துகிட்டு போனேன். ஒரிஜினல் கோளார் குப்பியை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டேன். என் சந்தியாவை ஞாபகப்படுத்தி விட்டதே அந்த பொம்மை தாண்டா. நீ உடனே சீசன் 2க்கு போகாதப்பா, என்ன மேட்ருன்னு சொல்லு. சரி ஓகே. நான் ஏன் அந்த பொம்மையை மறைச்சி வச்சிருக்கேன்னா, நீ அந்த பொம்மையை யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னா. பா, எங்கேப்பா இருக்குது அந்த பொம்மை? நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த பொம்மையை பாரு. அப்போது நீ கடையில் குத்தது ஒரிஜினல் கோளார் குப்பி இல்லையா, டூப்ளிகேட் கோளார் குப்பியா? இப்போ நான் அந்த பொம்மையை வேறு டூப்ளிகேட் பொம்மைன்றதை கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னா அவ்வளோதான், நம்மளை கொன்னே போட்டுருவானுங்க. இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டேன்ல. ஐயோ, என்ன சிண்டு போ சிண்டு. சரி விடுப்பா, நான் அந்த கோளாறு குப்பிக்கிட்ட மேஜிக் பண்ணி அந்த 50 கோடி ரூபாய் வாங்கித்தரேன். ஆ, லூசு பாணி. டப்பா, எங்கப்பா வச்சிருக்கிற? நாயகன் மீண்டும் வரார், 8 திக்கும் பயம்தானே. இந்துமதி லோகம், இந்துமதி லோகம்,
இவன் வரலாறும் ஒரு யுகம் பாடும். வெறுப்பாகுதே ஐயோ, எப்பதான் கோபி ஃபுல் சார்ஜ் ஆகுமோ? எவ்வளோ நாளாவது கோபி கிட்ட பேசி. என்ன அதிருது? ஐயோ, என்ன நடக்குது? கோபி, என் நண்பா, திரும்ப வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ திரும்ப வருவேன்னு. எவ்வளவு நாளாவது இவனை பார்த்து, இந்த கோளார் மன்னன் தயிர் வரேன். கோபி, ஐயோ கோபி ஆனந்தா, எவ்வளவு நாளாவது செல்லா குட்டி, நல்லா இருக்கியா கோபி? ஆமா, உன் கையில இருந்த கட்டை காணோம், அது ஆறிச்சு சிந்து, அதால பேண்டேஜ் கட்டிட்டேன். இருந்தாலும் பூர்ணியை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை ஒரு ஒரு சீசனுக்கும் தேர்றது என் வேலையாக போச்சு. எங்கே எவனாச்சும் உன்னை தூக்கிட்டு போயிடறானுங்க. ஆனால் இந்த வாட்டி பூர்ணி தான் வில்லியாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பனே வில்லனாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல கோபி. நான் கூட கனவுலையா கண்டேன். அப்புறம் நான் இல்லாதனால எப்படி போச்சு? அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லிச்சுண்டு, என்ன விஷயம்? உன்னை வாங்குறதுக்காக யாரோ 50 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா கிட்ட. நான் எது நடக்கக்கூடாது, அது நடந்துருச்சு. யார் அது? அது அவனாக தான் இருக்கும் சிண்டு. அவனா இருக்குமா? எவனா இருக்கும்? அத நான் அப்புறமா உனக்கு பொறுமையா சொல்றேன். அதே மாதிரி அங்க போனாங்களா, அதுக்கு இன்னொரு பொம்மை உன்ன மாதிரி ஒன்னு கொடுத்தாங்க. அது சவப்பா இருந்தது, அது கூட பேசிச்சு. என்ன சொல்ற சிந்து, பேசிச்சா? ஆமா கோபி, அதான் எப்படின்னு எனக்கும் தெரியல. அதுக்கு நான் என்ன பேரு வச்சேனா டப்பா கண்ணான்னு வச்சேனா. ஆனா அது நிறைய கேம் கண்டக்ட் பண்ணுது, ஆனா நான் எல்லாத்தையும் தோத்துடுறேன். பிண்டத பத்தி கேட்டிருந்தா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி நீ ஜெயிச்சிருப்ப. இந்த கோபாலு லில்லி தான் ஜெயிச்சுன்னு இருக்காங்க. சரி, அதை விட அந்த டப்பா கண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லு. அதுவா? அது எங்க அப்பா ரூம்ல தான் இருக்கும், நான் காமிக்கிறேன். சிண்டு, சிண்டு எங்க இருக்க? இவன் வந்துட்டான் நாதாரி நாய், இவனுக்கு வேற வேலையே இல்ல. வா கோபாலே. ஹாய் சிண்டு. என்ன இது பொம்மை வச்சுக்கலான்னு? வேற டப்பா கண்ணா. டப்பா கண்ணாவா? எதுக்கு உனக்கு? நம்மளாம் விளையாடலாம்டா. கோபாலே, உனக்கு வேற வேலையே இல்லையா? சிண்டு, இந்த பொம்மைலாம் வேஸ்ட், நீ தூக்கி போடு. டப்பா கண்ணா எங்க? டேய், இந்த பொம்மையை பத்தி சிந்து நோ. ஓகே ஓகே. ஐயோ, பொறுமையை ரொம்ப சோதிக்கிறானே. கோபியை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கான். டேய் கோபாலே, என்னடா வேணும் உனக்கு? ஓகே சிந்து, நீ டென்ஷன் ஆகிறான்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் வரேன். ஓகேவா? வந்துட்டான் டப்பா கண்ணான் டுப்பா கண்ணான் படா, பாய். டென்ஷன் ஏத்துறான் கோபி, நீ வா, நம்ம கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணுவோம். இதுதான் எங்க வீட்டு மாடி. எவ்வளோ ஹைட் பாத்தியா? நீ கீழே போய் பாக்குறியா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பாத்து இரு, நான் வரேன். பொதுவா நான் பொம்மையை கொடுமைப்படுத்துறதுல பேர் போனவன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்னு மட்டும் நான் எப்படி இவ்வளவு நாள் மிஸ் பண்ணேன். ஆனா நீ ரொம்ப அழகா இருக்க, புது பொம்மல்ல. அதான், ஆனா எங்க அண்ணன் ஏன் கூட விளையாட மாட்டான்? உன்னை பிடிக்கலையா என்ன? அவ ஒரு பைத்தியக்கார, ஒரு பொம்மை கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். அந்த பொம்மையும் காணும். என் கூட தானே பேசிக்கிட்டு இருந்த, எதுக்கு இப்ப நீ அங்க போன? இரு நான் வரேன். நீ ஒரு இடத்துல இருக்கவே மாட்டியா? பேசிட்டு இருக்கும்போது எங்கேயாவது போயிடுற. நான் ஒரு இடத்துல இருக்க வைக்கிறேன், அதுக்கு இது ஹெல்ப் பண்ணு. ஆ
பூர்ணி, ஹாய். நீ என்ன பேசுற? நான் பேச மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பண்ணுவேன். பாக்குறியா? சொல்லு, பாக்குறியா? நீ மத்த பொம்மை மாதிரி என்ன நினைச்சிட்ட பூர்ணி? நீ தப்பு பண்ணிட்ட பூர்ணி. நான் யாருன்னு இப்ப பாரு. ப்ளீஸ் என்ன விட்டு, இதுக்கப்புறம் நான் பேச்சுக்கு வர மாட்டேன். இனிமே பொம்மைகள் எல்லாம் கொடுமைப்படுத்துவியா? இந்த பொம்மையை நான் இதுக்கப்புறம் கொடுமைப்படுத்த மாட்டேன். உன்னை நான் எப்படி நம்புறது? கண்டிப்பா என்ன நீ நம்பலாம். உன்னை நான் நம்ப மாட்டேன். இப்ப நீ என்ன ஆக போறன்னு பாரு. ப்ளீஸ் என்ன விட்டு, என்ன விட்டு, என்ன ஏற பிடிக்கிறாங்க. அம்மா அம்மா. சும்மா கூப்பிட்டு பாப்பமா. டப்பக்கண்ணா 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 டப்பக்கண்ணா, நீ வண்டியா? சொல்லு கோபால். நம்ம கேம் இல்லம்மா. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் கோபால். சொல்லு. எனக்கு இந்த வீட்டுல ஒரு நெகட்டிவ் வைபா இருக்கு. உனக்கு இப்பதான் தோணுதா? எனக்கு எப்பவுமே நெகட்டிவ் வைப் தான் வீட்டுக்கு வந்தாலே. நீ வேணும்னா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறியா? ப்ளீஸ். நீ வேணா என் வீட்டுக்கு வரியா? கண்டிப்பா வரேன் கோபால். ஓகே. இது அது இல்ல. ஐயோ. ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்க மேடம். இப்போ நீங்க பொம்மை எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கல்ல, அது நீங்க வாங்கிட்டு வந்த உண்மையான பொம்மை இல்ல, இது வேற ஏதோ பொம்மை. அப்படிங்களா? இல்லையே, அந்த பொம்மை தான் உங்ககிட்ட கொடுத்தேன். எங்க கடையில வாங்கின பொம்மை இது இல்ல சார். இல்ல மேடம், நீங்க கன்ஃபியூஷனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க ஒழுங்கா. நீங்க வாங்கிட்டு போன பொம்மை இது இல்ல. ஐயோ, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நீங்க செக் பண்ணி பாருங்க மேடம். ஐயோ, பணத்தை வேற காணோம். பேசாத பொம்மை எடுத்து குத்துடலாமா? மாவு வாங்க போறேன் நான், மாவு வாங்க போறேன் நான், மாவு வாங்க. சொல்லுங்க சார். கோதண்டா ராமன் வீடு எப்படி சார் போனோம்? ஓ, இப்படியே போனீங்கன்னா லெஃப்ட் எடுத்து ரைட் ஒன்று வரும். ஓகே. அங்கே குட்டி கோயில் இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டு அது பக்கத்தில் குட்டி சந்து ஒன்று வரும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் கேட்ட வீடு வந்துச்சு. நீங்கள் வேணால் காரில் வந்து வழி சொல்கிறீங்களா? புரியல சார். ஐயோ, இந்த மாவு வாங்க போன மாங்காய் மடை எங்கே போனான்னு தெரியல. மணி வேற ஆகுது, தோசை வேற சுண்ணும். எங்கேயாச்சும் பராக் பார்த்துனே வந்து நிற்பான் லூசு பையன். இவனை கல்யாணம் பண்ணதால என் வாழ்க்கையே சீரழிஞ்சிச்சு. என்னடி ஆச்சு? சுச்சோ, யார் இப்படி பண்ணா? கீழே உண்டியா? அதை நான் எப்படி சொல்லுவேன், நீ நம்ப மாட்டியே. ஐயோ என் செல்லா குட்டி, இரு இரு பேண்டேஜ் போறேன் இரு. இந்த மாதிரி தெரியும் தான் பத்து பேண்டேஜ் வாங்கி வச்சுக்கேன். ஏதா ஒன்று பண்ணிருப்பீங்க. இதா சிண்டோட பொம்மை தாமா இதுக்கெல்லாம் காரணம். உங்க அண்ணன் சவுண்டு குத்துன கோளார் கொடுப்பான், நீ சைலண்டா கோளார் குத்துனரு. போ, உன்னேர மாடிக்கு போ சொன்னா. போ, தூங்கு போ. கோபி, நான் ஒரு ஹாட்டான நியூஸோட வந்திருக்கேன். சொல்லுடா சிண்டு மண்டையா. ஆனா அதை சொல்றதுக்கு கூலா ஒரு விஷயம் பண்றியா? என்ன, ஐஸ்கிரீம் வேணுமா? டேய் டென்ஷன் ஆகாத, உங்ககிட்ட எவ்வளவு நாளாவது மந்திரம் சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி. ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப பசிக்குது, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறியா? மண்டத்தை சொல்லுடா, மாங்கா மண்டையா. கோளார் கோபி, கோளார் கோபி, கோளார் கோபி. எங்க வரல? பக்கத்துல இருக்கிற கதவு திறந்து பாருடா. வாவ், அட கடவுளே, கபோர்டே ஒரு செகண்ட் ஃப்ரிட்ஜ் ஆக்கிட்ட. கோளார் கோபி வெர்ஷன் 2.0. இப்ப சொல்றேன், அந்த ஹாட்டான நியூஸ் என்னன்னா, விஷயத்தை முதல்ல கக்கு அப்புறம் நக்கு. இந்த டப்பா கண்ணா இருக்கல பூர்ணிய ஏதோ மேஜிக் பண்ணி அடிச்சிருக்கான். அவன் எப்படி இருப்பான்னு சொல்லு சிந்து. உன்ன மாதிரி தான் இருப்பான், ஆனா சிவப்பு கலர்ல இருப்பான். இந்த கோபாலு அந்த டப்பா கண்ணனுக்கு வக்காலத்து வாங்கினுக்கிறான். சரி, அந்த டப்பா கண்ணனோட போட்டோ வச்சிருக்கியா?
போட்டோ கூட இல்லையே. அடே மண்டகோபால், எதையாச்சும் காமிச்சதானே எனக்கு தெரியும். ஆ ஒரு ஐடியா, நான் நல்லா வரைவேன்னு உனக்கு தெரியும்ல, நான் வேணா வரைஞ்சி காமிக்கிட்டா? வெயிட் பண்ணு, நானே பேப்பர் பேனா கொடுக்குறேன், வர. ஓ ஆ சரி, கொடு, நீயே கொடு. ஆ ஓகே. ஓ கிரையான்ஸ் இருக்கா? 2 மினிட்ஸ். வட்டம், பூத்தொட்டி, ஏதோ ஃபோன் ஒரு சவுண்டு கேட்குது. பரிமலா பேசாத, இதுகிட்டே இருந்து மாவு வாங்கிக்கலாம். ஆ பரிமலா சொல்லுமா. என்னம்மா சொல்கிற? ஏன் புருஷனியா, கன்ஃபார்மா? இல்லை இல்லை இல்லை, வேறு யாராச்சும் இருக்கோம், இவன் பார்க்க கொஞ்சம் பேக்கு மாதிரி இருப்பான், அவன் தானா? ஐயோ கடவுளே, ரோஸ் கலர் சட்டை போட்டுருந்தான். ஐயோ அவனே தான், அந்த டுபா ஊர்தான். ஒரு வெளியாக முடிஞ்சிச்சு, இவன் தான் அது. சிந்து இதெல்லாம் நடக்கக்கூடாது, அதெல்லாம் நடந்துட்டுருக்குடா. என்ன கோபி, என்னாச்சு? இவன் ரொம்ப மோசமானவன் சிந்து. ஐயோ இவன் கூட இவ்வளோ நாள் இருந்த, இவன் கூட தான் இவ்வளோ குப்பை கொட்டியிருந்தனா? இதில் இந்த கோபால் வேற இருக்கட்டும் அவனுக்கு. ஐயோ சல்லி பைசாவுக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு டுபாக்கு, இவனை யார் கடத்திருப்பான்னு தெரியலையே. ஐயோ அவன் விளங்காமல் போவேன். சிண்டு சிண்டு நம்ம டேய், அப்பாவை கடத்திட்டாங்களாண்டா? அப்பாவை கடத்திட்டாங்களா? எப்பத்துல இருந்து? ஆ சாயங்காலம் மாவு வாங்கிட்டு வர போறாரு சொன்னல, இப்போ வரையும் வரல, எனக்கு டவுட்டு. பரிமலா ஃபோன் பண்ணா, சாயங்காலத்துல இருந்தா? ஐயோ அதால தான் அந்த மஞ்சள் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையா? ஐயோ சிண்டு யாரா இருக்கும்டா? யாருன்னே தெரியல, பரிமலா தான் சொல்லியிருக்கு. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பா கடைசியா நீ இங்கேயே வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஐ எம் வெயிட்டிங். பா எங்கப்பா போன? யார்ப்பா உன்னை கடத்துனா? நேற்று நைட்டு ஃபுல்லாக உன்னை தேடியும் கிடைக்கவே இல்லைப்பா. எங்கப்பா போன? உனக்கு தான் கராத்தே தெரியும்னு சொல்லுவல்ல, நீ கூட ஜாக்கி ஜான் ஃபேன் ஆச்சே, அவங்களெல்லாம் அடிச்சுட்டாச்சு, நீ வரலாம்ல? போப்பா என்னால் பார்க்காம இருக்கவே முடியலப்பா. ஹாய் சிந்து. பா கோபி. அழாத சிந்து. கோபி யார் எங்கள் அப்பாவை கடத்தியிருப்பா? ஒருவேளை டப்பா கண்ணாவாக இருக்குமோ? எனக்கு சரியாக தெரியல சிந்து, உங்கள் அப்பா யார் கடத்தியிருப்பான்னு. சரி யார் இந்த டப்பா கண்ணா? ஐயோ திரும்ப நோண்ட ஆரம்பிச்சிட்டானே. அப்புறம் இந்த 50 கோடி ரூபாய் கேங் யாரு? யாரு 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 யாரு? எதுக்கு இவங்கெல்லாம் உன்னை தேடுறாங்க சொல்லு கோபி. கோபி சொல்லு கோபி. கோபி சொல்லு கோபி. கோபி சிந்து நீ சரியான மாங்கா மண்டை, வீணா போன உங்க அப்பன் காணாம போயிட்டான், நீ அதை பத்தி யோசி, இதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். சரி கோபி ஏதா ஐடியா சொல்ல அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஐடியாவா? இரு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், வெயிட் பண்ணு. உன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ஏதா பண்ண முடியுமா? ப்ளீஸ் கொஞ்சம் யோசிய. நானே ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு டுபாகூர் மேஜிக் பொம்மை, நான் என்ன பண்ண முடியும் சிந்து? அப்படிலாம் சொல்லாது கோபி, உன்னால முடியும், நீ யோசி. ஆ சிந்து ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு. ஆ அது என்னன்னா, என்கிட்ட ஒரு டைம் மிஷின் இருக்கு. டைம் மிஷினா? ஓகே. அதை வேணும்னா கொண்டு வரட்டா? அது வேணா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சிந்து. ஏய் நல்ல ஐடியா, அது மூலமா உங்க அப்பா கண்டிப்பா காப்பாத்தலாம். நான் கண்டிப்பா காப்பாத்திடுவேன். அந்த மிஷின் கடந்த காலத்துக்கு கொண்டு போ, ஆனா அது 1 நிமிஷத்துக்குள்ள மட்டும்தான். 1 நிமிஷத்துக்குள்ள? ஆமா, அத நீ மிஸ் பண்ணிட்டனா திருப்பி இங்கே வந்துருவேன். ஆ சரி. நீ மட்டும் பாஸ்ட மாத்திட்டனா உங்க அப்பா பிரசன்ட்ல இருந்துருவாரு. ஓகே, இப்போ எஸ்டர்டே நம்ம போய் அப்பாவை காப்பாத்தணும், கரெக்ட்டா? கரெக்ட் சிந்து. இதெல்லாம் 1 நிமிஷத்துக்குள்ள நடக்கணும். எக்ஸாக்ட்லி சிந்து. அப்படி இல்லனா திரும்பியும் பிரசன்ட்க்கு வந்துருவே. ஓ திரும்பி இங்கே வந்துருவனா? ஆமா சிந்து, அதனால கரெக்ட்டா டைமை யூஸ் பண்ணி காப்பாத்து. சரி சரி கண்டிப்பா நான் கரெக்ட்டா யூஸ் பண்றேன். சரி அந்த மிஷின் எங்க? மந்திரத்தை சொல்லு சிந்து. கோலார் கோபி கோலார் கோபி கோலார் கோபி. ஆ
கோபி, என்ன டைம் மிஷின் சொல்லிட்டு பாத்ரூம் குண்டு பல்ப் எடுத்து வைக்கற? இது யூஸ் பண்ணி பாரு, அது டைம் மிஷினா இல்ல பாத்ரூம் குண்டு பல்பானு தெரியும். சரி, இப்போ என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் அதுல உன் கைய வைக்கணும். ஆ, வெச்சி அதுல கைய வெச்சிட்டு உங்க அப்பாவ நீ நினைக்கணும். யாருக்கிட்ட நம்ம போ போறோமோ அவங்கள யோசிக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் கையில எடு. சரி கோபி, இதுல கையில வெச்சா அது ஷாக்கி கடிக்காதல? அதெல்லாம் ஒண்ணாகாதடா சிந்து, இரு அது பானாகும். ஆனாவுமா? என்ன என்ன கோபி? பயப்படாத சிந்து, ஒண்ணாகாது. ஐயோ, பயமா இருக்குதே. இப்ப அதுல பொறுமையா உன்னோட கை வை. வச்சிடுறேன். கோபி, ஏதோ ஆகுது. வந்துட்டேன் மா. அப்பா எங்க? உங்க நைனாவா? நான் தான் மாவு வாங்க அமிச்சேன். மாவு அவர் எதுக்குமா அனுப்பினேன்? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கி கொடுத்துருப்பல. ஏய், கதற கதற காலில் இருந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன், ஒரு மதி கூட மதிக்க மாட்டேற, அதெல்லாம் தான் ஆரம்பிச்சேன். போம்மா, லைஃபை தொலைச்சிட்டியம்மா. என்ன தான் பண்ணுகிற நீ? போ. யோ, சரி நான் போய் மாவு கடையாண்ட போகிறேன். எதுக்கு இவ்வளோ பதட்டமாக போகிறேன் இவன்? திடீர்னு மாவு நான் வாங்கிட்டு வரேன்றான், ஒன்றுமே புரியலையே. மீதி காசு எடுத்துக்கு கேட்பான்னு நினைக்கிறேன். எங்கப்பா உன்னை கடத்துனாங்க? மாவு வாங்க போறேனா அப்பா? பா பா, அவங்கிட்ட பேசாதப்பா. பா அப்பா 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 அப்பா. ஆ ஐயோ, எங்க அப்பா யார காப்பாத்துங்களே. ஐயோ டேடி, காப்பாத்த முடியல. என்ன சொல்ற சிந்து, நீ காப்பாத்தலையா? கோபி, ஜஸ்ட் மிஸ் கோபி. டேய், இது ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாதா? கோபி கோபி, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் குடுக்குறியா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வெரி வெரி சாரி சிந்து, அது ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ப்ளீஸ் கோபி. அங்க பாரு, ஆஃப் ஆயிச்சு. எங்க? இன்னும் கூட நீ ஸ்பீடா கண்டுபிடிச்சிருந்தா அப்பாவை நீ காப்பாத்திருக்கலாம். ஏய் சிந்து, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் லில்லி, வா லில்லி. ஹாய் சிந்து, என்ன பண்ற? கோபால், உக்கார் கோபால். உக்கார் லில்லி. லில்லி உட்கார் கொஞ்சம் தள்ளி, அவன் சரியான சில்லி. வைத்திருச்சல். சிந்து, உங்க அப்பாவை யாரோ கடத்திட்டாங்களாமே? ஆமா லில்லி, அப்பாவை நேற்று நைட்ல இருந்தே காணோம். அப்படியா சிந்து? இது என்னது கீழே? இதுவா? இது ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மிஷினை நான் ரெடி பண்ணேன். என்ன சொல்ற சிந்து? இது டைம் டிராவல் மிஷின். டைம் டிராவல் மிஷினா? இத நாம பின்னாடி போயிட்டு எங்க அப்பாவை யார் கடத்தினாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நான் கண்டுபிடிச்சேன். ஆனா இது ரிப்பேர் ஆயிடுச்சு. இதுவா பபுள் கம் என்ன முட்டை விட்ட மாதிரி? இது இது உன்னோட இன்வென்ஷனா? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு கோபால். நல்லா உருட்டு சிந்து. டேய் கோபாலே, அட பாவி, பரவாயில்லையே, ஒர்க் ஆகுது. வந்துச்சு வந்துச்சு, வாயில நல்லா வந்துச்சு. அமைதியாரா? எப்படி ஆனாச்சு? செக் பண்ணி பார்ப்போம். லில்லி, இப்போ இது மேலே கையை வச்சு யாரை நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போயிடுவோம், பாஸ்ட்டுக்கு. என்ன சந்தியா எஃபெக்ட்லாம் வருது? ஐயோ, நம்ம சந்தியா யோசிக்க கூடாது, அப்பாவை தான் யோசிக்கணும். இல்ல, எங்க அப்பா தான் வரணும். அப்பா 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 அப்பா. விடு, ஒர்க் ஆகலாம், விட்டுரா. என்னாச்சு, என்ன நடக்குதுங்க? தெரியலடா கோபாலே. என்ன சிந்து, லைட்லாம் ஆஃப் ஆகுது. தெரியல லிலி, இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டு. சே, Oh.
ஓ மை காட், இட்ஸ் மேஜிக்கல் மிராக்கிள். அப்பாவை தானே நினச்சேன், சந்தியா எஃபெக்ட் நினச்சதால சந்தியா வந்துச்சா. வாவ் சிண்டு, யார் இந்த பொண்ணு? லில்லி, மீட் மை அத்தை பொண்ணு சந்தியா, ஊர்லேருந்து வந்திருக்கா. ஓ, சொல்லவே இல்லை. இன்ட்ரோ கொடு. நான் அவகிட்ட ரெண்டு பேரும் இன்ட்ரோ பண்ண மறந்துட்டேன். ஹாய் சந்தியா, சொல்லுங்க. ஏ தனபாலு, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? தனபாலா? தனபால் எங்க அப்பா. கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது சந்தியா. இரு இரு, நான் வரேன் வரேன். நம்ம தோப்புல தானே விளையாண்டுட்டு இருந்தோம். தோப்பா வச்சாலே ஆப்பு. கோபாலு, அதாவது அவங்க ஊர்ல இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் தோப்புல விளையாடிட்டு இருப்போம் அடிக்கடி, அதை தான் சொல்றா. சரி இரு, நம்ம வெளியே போய் விளையாடலாம். ஆமா, இது யார் வீடு? இரு சந்தியா, நான் வரேன், நீ போ. சரி லில்லி, நீங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு அப்புறமா வாங்க, நம்ம பேசுவோம். டீசெண்டா வெளில போன்ற அதானே, டீசெண்டா சொல்றோம், போயிடு. ஓகே சிண்டு, பை. வா லில்லி, நம்ம போலாம். நானும் ஜோடியா போவேன். உன்னை ஏதாவது சொல்ற போறேன்டா. ஓ மை காட், இட்ஸ் சந்தியா. ஏ சந்தியா, இங்க இருக்கியா? ஆமா தனபாலு. ஐயோ தனபாலன் கூப்பிடாத, என் பேர் சிண்டு. உன் பேர் தனபால் தானே, அதனால தான் தனபாலு கூப்பிடுறேன். தனபாலு அப்ப மூஞ்சி என்ன மாதிரியா இருக்கா, தனபாலு நினைச்சிட்டா போல. சரி ஓகே, விடு கூப்பிடு. ஆமா, நீ ஏன் கண்ணாடி போடல? கண்ணாடியா? ஃபர்ஸ்ட்லாம் கண்ணு தெரியல, இப்போ கொஞ்சம் கண்ணு தெரியுது, அதான் போடல. ஆ தனபாலு, எங்க வீட்டுல எல்லாம் மார்கழி மாசம் தான் குளிரும், ஆனா உங்க வீட்டுல இப்பயே குளிருது. ஓ ஏசியா? அது எங்க அப்பா ஓசியில வாங்கி வந்தாரு, அது அப்படிதான் குளிரும். ஏசியா? ஏ தனபாலு, பல்ப் இருக்கா? என்ன இவ அல்ப மாதிரி கேள்வி கேட்டேங்கிறா, எதுக்கு? பிளாக் போர்டுல எழுதுதான். எது பிளாக் போர்டு? அங்க இருக்கே. அடி பாவி. ஏய், அது டிவி. டிவியா? எங்க வீட்டுல எல்லாம் டிவி டப்பா சைஸ்ல தான் இருக்கும். ஓ, இவ 70s கிட்ன்றதால எல்லாமே புதுசா பாக்குறா போல. அது இரு. இப்ப பாரு. ஆமா, டிவி தான். சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல். இரு தனபாலு. யோ, ஓவர்லாப்ல போயினே இருக்காளே, எக்ஸ்பிளனேஷனே பண்ண விட மாட்டறா. இரு வரேன். ஹாய் பீரோ. பீரோவா? என்ன இதுல ஒண்ணுமே இல்ல சந்தியா. இது பீரோ இல்ல, இது ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜா? ஆனா இது கொஞ்சம் குளுகுளுன்னு தான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆமா, இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஓ இதுவா? இது உள்ள மூசி போன பொருள்லாம் உள்ள வைப்பாங்க. மூசி போனதா? சாரி சாரி சாரி, மூசி போகாம இருக்கிறதுக்காக உள்ள வைப்பாங்க. எக்ஸாம்பிள், எங்க மம்மி போன வாரம் செஞ்ச மீன் குழம்புலாம் இது உள்ள வச்சிருக்காங்க, டேஸ்டா இருக்குன்னா பாத்துக்கேன். சந்தியா, ஒரே இருந்துச்சு உங்ககிட்ட ஒரு முக்கியமான. நான் விளையாண்டுட்டு வந்தேன்னா ட்ரெஸ் மட்டும் மாத்திக்கிட்டா? ஐயோ சரி, பூர்ணி ரூம் உள்ள இருக்குது, அங்க போய் மாத்திக்கோ போ. பூர்ணியா? அது யாரு? அது என் தங்கச்சி. உனக்கு தங்கச்சி எல்லாம் இருக்கா? யோ நஜ நஜன கேள்வி கேட்காத சந்தியா, போ. சாலா துணி. ஏய், ஆ எவன்டா அது கொட்டினது? ஏய், எங்கடா கூட்டு வந்திருக்கீங்க? டேய், யாரா நீங்க? ஏஞ்சிரு சாலா. டேய், நீ அந்த கடையில இருந்த இந்திக்கார் தானே? டூப்ளிகேட் கொடுத்து ஏமாத்துற நீ? என்னடா உனக்கு வேணும்? அதான் அந்த பொம்மை கொடுத்துட்டேனேடா. நீ கொடுத்தது ஒரிஜினலே இல்லை சாலா. டேய், உங்கள் கடையில் வாங்கினா நான் திருப்பி கொடுத்தேன், அதுக்கு என்ன என்ன கத்தி வச்சிருக்கீங்க? ஒரிஜினல் பொம்மையை கொடு, இல்லை 50 crore கொடு. டேய் ப்ளீஸ்ரா, என்னை விட்றா. ஏ, இது வேலைக்காவாத நிம்மளுக்கு பனிஷ்மெண்ட் தரான். பனிஷ்மெண்ட்டா? ஐயோ பனிஷ்மெண்ட்னா இந்த உப்பு மேலே முட்டி போட வைக்கிறது, அப்புறம் தோல் வச்சு தலைகளை தொங்க விடுறது, இந்தமாதிரி கொடுப்பானுங்களோ. பயங்கரமான விலங்கு எங்க இருக்கானுங்களே. இல்லையே, ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் நான் கிள்றதுல கிளாடி தூ. போல்வே ஆளிகிறான் பேச மஜானா. கொடூரமான பனிஷ்மெண்ட், உரா 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 உரா. சாலா தூ. டேய், என்னை விட்டுடா டேய், ப்ளீஸ்ரா. இது வேலைக்காவாது, அடுத்த பனிஷ்மெண்ட் தரான். அடுத்த பனிஷ்மெண்டா? என்னதா கொடுக்க போற? வடக்கன் கொட்டு. அம்மா அம்மா அம்மா. அடே டேய் டேய், நித்ரா 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 நித்ரா. போல்வே அப்னே தோ காமனே சேக்கா, அப்னே ருத்தே கா, துமாரே மாலிக் நோ டேக் சோக்கா பக்கே டா டர் ரஹே நா.
துப்பாக்கி படம் கிளைமேக்ஸ் பேசாதே. கட்டை கண்டுபிடிச்சிட்டான். ஏ வெள்ளையாவது வெள்ளையாவது வெறல குடு பொருளை எடு. சந்தியா ஒரு வழியா வந்தியா? இப்ப என்னன்னா நான் சொல்றத ஒரு 10 நிமிஷம் பொறுமையா கேளு சரியா? சரி தனபாலு. இப்ப நீ எங்கிருந்து வந்தன்னா? தனபாலு அது என்னது? ஏய் சந்தியா பிளீஸ் கொஞ்ச நேரம், நான் என்ன சொன்ன உன்கிட்ட இங்க பாரு. அதாவது ஏய் என்ன பாரு, என்ன பாரு, என் கண்ணை பாரு சரியா? அப்படியே இரு சரியா ப்ளீஸ், ஒரு 5 மினிட்ஸ் தான். நீ எங்கேருந்து வந்தன்னா? நான் வீட்டில் இருந்து வந்தேன். நீ ஏமா இங்கே வந்த? சிந்து சொல்லி லிலி, நம்ம கேம்ல இல்லம்மா. லிலி இப்ப நான் கேம் விளையாடுற மூல இல்ல, காலைல வரியா ப்ளீஸ்? நம்ம விளையாடலாமா? ஆ ஓகே, பப்ஜி விளையாடலாமா? பப்ஜி எல்லாம் எனக்கு பிடிக்காது, போண்டா தான் எனக்கு பிடிக்கும். ஐயோ ஆக்ராலே காண்டா. பப்ஜி இல்ல அது பப்ஜி. பப்ஜியா? அது எனக்கு தெரியாதே. பல்லங்குழி விளையாடலாமா? லூடோ கிங் விளையாடலாமா? பர்மபதம் கிளாஷ் ஆஃப் கிளான் விளையாடலாமா? நொண்டி அங்கிரி பேர்ட் கல்லங்க விளையாடலாமா? சபே சஃபா பச்சை குதிரை விளையாடலாமா? லில்லி கடுப்பை ஒன்று ஒன்றா சொல்லி. நீ சொல்ற கேம் அந்த பொண்ணுக்கு தெரியல, அந்த பொண்ணு சொல்றேமே உனக்கு தெரியல. நீ போ வீட்டுக்கு போ. போ நான் கோபால் குடியா விளையாடுறேன். கோபால் குடியா? ஐயோ சந்தியா இப்போ என்னன்னா நீ எங்கிருந்து வந்திருக்கனா? சிண்டு இங்க வா. பரமா சரி இரு நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லலையா? சொல்லும் போது தான் கேட்கல, இப்போ வந்து கேட்குறேன். இரு போயிட்டு வரேன். கோபி கோபி சொல்லு சிண்டு, நடக்கிறதெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சிண்டு, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். துபாகூர் மண்டையா? சரி சந்தியா எப்படி வந்தா? டேய் கோபால் டைம் மிஷினை தள்ளி விட்டான்டா, அது வந்துச்சு, நீ பாத்தியா இல்லையா? ஆமா. அதனால தான் பெரிய கோளாறு ஆயிடுச்சு. சரி நான் வேணா டேப் போட்டு ஓட்டி வைக்கிறேன், திருப்பி ஓடுதான்னு பாப்போமா? டேய் சிண்டு அது என்ன டேப் இருக்காடா, டேப் போட்டு ஓட்டி வைக்கிறதுக்கு டைம் மிஷின்டா, அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஓ இது டைம் டிராவல் மிஷின்ல. சரி இது ரெடி பண்றது எவ்வளவு நாள் ஆகும்? கரெக்டா சொல்ல முடியாது சிண்டு, அதை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். தெரியலையா? ஐயோ இப்ப அந்த பாஸ்ட்ல வந்த சந்தியாவை எப்படி தொத்துறது? அதத்தான்டா நானும் யோசிச்சிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு சிண்டு. அவளைனால சமாளிக்கவே முடியல, அவளுக்கு வாயா இல்ல வளையலான்னு தெரியல, வளவளவளன்னு பேசினே இருக்கா. நீ வளவளன்னு பேசாம அடுத்து என்ன பண்ணலாம் யோசி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சந்தியாவை யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது, என் கண்ணுக்கும் லில்லி கண்ணுக்கும் கோபால் கண்ணுக்கும் தவிர. அப்படின்னு சொல்றியா? சந்தியா வீட்டுல இருக்குது எங்க அம்மாவுக்கும் பூர்ணிக்கும் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சந்தியா யாருன்னு. புரியுது சிண்டு. ஆனா எனக்கு ஒரு டவுட், இவ பேய்லாம் இல்லல்ல? இவ பேய்லாம் இல்ல சிண்டு. அப்பாடா நான் கூட பேயோ நினைச்சு பயந்துட்டேன். இவ கடந்த காலத்துல இருந்து வந்திருக்கா சிண்டு? ஓ அந்த காலகட்டம். சரி நீ மந்திரத்தை சொல்லு சிண்டு, அவளை மறைய வைக்கலாம். கோலர் குப்பி கோலர் குப்பி கோலர் குப்பி பண்ணிட்டேன் சிண்டு. நீ கோபால் பூர்ணி இவங்க கண்ணுக்கு தவிர யார் கண்ணுக்கு தெரிய மாட்டான். சரி கோபி கொனாரு, நான் அவகிட்ட பேசிட்டு வரேன் சரியா, அதுக்குள்ள நீங்க உள்ள இரு. வா சந்தியா. தனபாலு எங்க போன? நான் உன்னை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். அதுவா இந்த உள்ளதா இருந்த? சரி உன்கிட்ட ஒண்ணு. அம்மா தனபாலு ஏன் ஒரு வீடு கூட ஓல வீடே இல்ல? ஆரம்பிச்சிட்டா ஓவர்லாப்ல. ஐயோ இப்பெல்லாம் வீடு ஃபுல்லா கல்லு வீடா கட்டிட்டாங்க சந்தியா, ஓல வீடுலாம் இப்ப இருக்காது. அப்படியா? சரி நீ எந்த வருஷம் பிறந்த? உனக்கு தெரியும்ல தனபாலு. எனக்கு தெரியாது. 16/3/1975. 70s kid versus 2K kidடா. நீ அப்போ? நான் வந்து 13/7/1975 அதேதான். சரி உன்கிட்ட நேத்துல இருந்தே ஒரு விஷயம் சொல்லணும், அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல.
வாயில தான் சொல்லணும் தனபால். உன் நமுத்து போன நகைச்சுவையெல்லாம் தனபால் ப்ரோமேக்ஸ் கிட்ட சொல்லுப்போ. சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. குளத்துல போய் நம்ம மீன் பிடிக்கலாமா? இங்க குளம்லாம் இல்லை, குளம்லாம் ஃபுல்லாக கூவமாக மாறிடுச்சு. நேற்று தானே நம்ம விளையாண்டோம். அது நேற்று, இப்போ மாறிடுச்சு. ஏ பூர்ணி, நீ எப்படி இங்கே வந்த? என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கா? அதான் கண்ணுக்கு தெரியாதே. அது இந்த ஒட்டகத்தை சும்மா தூக்கி போட்டேன். அது எங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்பதான் திடீர்னு கீழே உழுது. சரி போ, நீ ஒண்ணும் இல்ல, போ. நாங்களும் ரெடி. நீன்ன இந்த பக்கம் நான் கண்ணா டப்பா கண்ணா எங்கே போன இவ்வளோ நாளே? ஆமாம் சிண்டு, இந்த பொம்மை நீ குடும்பம் பத்தினியாமே, அதெல்லாம் என்கிட்ட வந்துச்சு. இதுக்கப்புறம் எதுந்தாலும் எங்கள் அமிதாப் மாமா அவங்ககிட்ட பேசுவார். சிண்டு, அது டூப்ளிகேட் பொம்மை, இது மேஜிக் பொம்மை. என்னடா கோபாலே, இவ்வளோ நாள் அந்த பொம்மையை நீ தான் வச்சுருந்தியா? சிண்டு, இந்த பொம்மையை பற்றி உனக்கு தெரியாது? தனபால், ஏ சந்தியா, நீ இப்போ தான் வந்தியா? பூர்ணி, இங்க என்ன நடக்குதுன்னு பார் நீ. ஹாய் பூர்ணி. பூர்ணி, ஐயோ இந்த பொம்மை இங்க தான் இருக்கு. வேணா சிண்டு, இல்லடாத. இவன் என்ன பண்ண போறான்? அண்ணே, பொம்மைக்கும் பொம்மைக்கும் சண்டை, அத ஊரே வேடிக்கை பார்க்க போகுது. சண்டையா? எந்தெந்த ஊரு தனபால்? வந்துட்டா ஓவர்லாப்ல பாத்துடலாம். தனபால், கவலைப்படாத, உன் பொம்மை தான் ஜெயிக்கும். என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? போட்டு என்ன தொடர்ந்து பத்தியா? வாவ், தேங்க்ஸ் சந்தியா.
ஓ மை காட். டேய் புட்டி கண்ணா எங்கடா இருக்க? டப்ப கண்ணா, டப்ப கண்ணா, டோன்ட் வரி, இரு வரேன். சந்தியா தானே காப்பாத்திச்சு, இவனுக்கு எது பிஜிஎம் கட் பண்ணுங்க. சிண்டு அம்மா, அம்மா பக்கத்து வீட்டு பரிமலா ஆண்டி வா பரிமலா. சிண்டு சிண்டு அம்மா, சிண்டு அம்மா பாலா போன பரிமலா. இவ சாபந்தான் என் புருஷனுக்கு வந்த வனிய. உட்காருங்க. அப்புறம் கிடைச்சாரா சிண்டு அப்பா? இல்லை பரிமலா, நாங்களும் தனிப்படையை வச்சு தேடி தான் இருக்கிறோம். இன்னும் ஆளை காணோம், எங்கே போனானே தெரில. தேங்காய் உடைக்கணும்னு நான் உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன். எவ்வளோ அழகாக ரெண்டாக பிறந்து கொடுப்பாரு. இப்போ யார் உடைப்பா கடவுளே? அவன் நடுவில் ஏதோ பண திமிரில் ஆடினாமா, எனக்கு கூட 100,000 நகலாம் வாங்கி தரேன்னா. அது கழுத வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு கடத்திருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருக்கும். என் பிள்ளைங்களை படிக்க வச்சுருந்துருப்பேன். சீக்கிரமாக போயிட்டான். அவர் என்ன மேலேயே போயிட்டாரு? அப்படி இல்லை, கடத்திட்டு போயிட்டாரு, அதை தான் சொல்கிறேன். சரி சின்டோம்மா, எதா வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். எனக்கு அவர் போனதுலேருந்து மனசு கஷ்டமாக இருக்குது பரிமலா. கொஞ்சம் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு காலைல டிஃபனு, மதியானம், அப்புறம் நைட்டு டின்னர் எல்லாமே கொடுத்துறீங்களா? அதே மாதிரி எப்பயுமே ஒரு நாளைக்கு ஒரு தடவை நான் நான்வெஜ் சாப்பிட்ருவேன், அதையும் கொஞ்சம் கொடுத்துறீங்களா? கேட்டது தப்பா போச்சு. நீங்கள் எதுவும் பண்ண மாட்டிங்களா? நான் என்ன பண்ண முடியும்? சாப்பிட்டு சோகமாக தான் இருக்க முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. சரி சின்டோம்மா. சரி பரிமலா, நான் சோகமாக இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க. பார்த்துக்கோங்க, நான் வரேன். எனக்கு போகும்போது ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் சொல்லிட்டு போகிறீங்களா? சரிங்க சின்டோம்மா, நான் சொல்லி அனுப்புகிறேன். பூர்ணி உனக்கு எதாவது வேணுமா? அம்மா எனக்கு ஒரு கோனை. ம், சரி வாங்கிட்டு வரேன்டா. ம், வரேன் சின்டோம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. ம், அம்மா முதுகுவலிக்குதே. வலிக்குது முதுகு, வலிக்குது முதுகு, வலிக்குது. தும் ஹிஹோ அம்மா, அபு தும் ஹிஹோ. ஐயோ ஜிந்தகி, அபு தும் ஹிஹோ. அம்மா டேய் டேய் உட்ரா. அர்ஜித் சிங் ஃபேன்ரா நானு. அப்படியா, சாரிடா. டேய் அந்த பொம்மையை கொடுக்குறியா இல்லையா நீ? என்கிட்ட இல்லைடா. இது வேலையாவது நான் என் பாஸை கூப்பிட்றேன். டேய் லூஸு, யாரா உன் பாஸு? கூப்பிட்றா அவனை. தெரியும் தெரியும், வருவான், இரு எலும்பே உடப்பான். பாஸ் வாங்க. நீ அந்த பொம்மைக்கு யாரு? கோபியோட கிரியேட்டரா? நீங்க யாரு? சயின்டிஸ்டா? பேசினே யூஸ் பண்ணிட்டா? டேய் அதுக்கு அவதானடா வரணும். ஏன்? நீ பாஸ்டிக் போப்பற, அவதான பாஸ்டிக் போப்பற, அதுக்கு அவதான கை வைக்கணும். ஓ ஆமால, அப்ப சந்தியா கை வச்சதா வர்க் ஆகுமா? ஆமா சிந்து, இப்ப சந்தியா கூப்பிடுமா? சரி ஓகே, அப்ப நான் சந்தியா கூப்பிடுறேன். சந்தியா, சந்தியா லில்லி கோபால், நீங்க மூணு பேர் இங்க தான் இருக்கீங்களா? ஏய் சிந்து, இந்த பொம்மையும் பேசுமா? கோபி பேசுறதையும் பார்த்துட்டீங்களா? வாங்க உட்காருங்க. ஏய் சந்தியா, ஹாய். 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 ஆயா ஒஞ்சிரும் வாய், கம்மிடுறா.
எங்கே உன் டப்பாக்கண்ணா? இல்லை சிண்டு, நான் டப்பாக்கண்ணா கூட பேசுறதில்ல. ததி ஃபெல்லோ. லில்லி, உனக்கு பிடிச்சதை கேள, இந்த கோபி உடனே கொடுத்துரும். அப்படியா சிண்டு? எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா, ப்ளீஸ்டா. டப்பா கண்ணா மாதிரி கேம்லாம் வச்சு ஒன்று வெறுப்பேத்தாது. இப்போ கேட்டால் கொடுக்குமா? நீ கேளு. எனக்கு எல்லோ கலர் நபாட்டி வேணும். நபாட்டியா? ம், கேளு. அதுக்கு முன்னாடி இதுக்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம்? அது என்னன்னா, கோலார் கோபி கோலார் கோபி கோலார் கோபி. இதை மூணு தடவை சொல்லு. கோலார் கோபி கோலார் கோபி கோலார் கோபி. எத்துக்கோ. லில்லி, இஞ்சிட்டி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன நபாட்டி? அதுவும் பால்ல போடுறதா? இது நீ சாப்பிட்டது இல்லையா? இல்லையே. இந்தா, என்ன இப்படி இருக்கு? சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். எனக்கு பிடிக்கல. இந்தா சந்தியா, உனக்கு தனபால் எனக்கும் வேணும். நீ கேளு எதா இருந்தாலும். எனக்கு ஆசை சாக்லேட். ஆசை சாக்லேட்டா? அதெல்லாம் இருக்காதே. இருக்கு. இல்ல சிங்கு. இல்ல. வேற புளிப்பு மிட்டாய் வாங்கி தரியா? புளிப்பு மிட்டாயா? இதெல்லாம் நல்லா இருக்காதே. கோபி, உன்னால முடியுமா? டேய், அதெல்லாம் 90s கிட் காலண்டா. யோ, இல்ல. கம்மர கட்டு. நீ எங்க ஜெனரேஷனுக்கான ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும், அத சாப்பிடு சரியா? கோபி, கோன் ஐஸ் குடு. மந்தர்த்த சொல்றா. சந்தியா, நீ கப்பை சாப்பிட்டுப்ப, பாலை சாப்பிட்டுப்ப, ஆனா கோன் ஐஸ் சாப்பிட்டிருக்கியா? இல்லையே. எங்க ஜெனரேஷன்ல இதான் ஸ்பெஷல். கோபி வரவை. கோலார் கோபி. நான் சொல்லிட்டா? சரி சொல்லு சொல்லு சொல்லு. கோலார் கோபி கோலார் கோபி கோலார் கோபி. எத்துக்கோ. ஹை, இதான் கோன் ஐஸா? ஹை சிண்டு, எனக்குன்னு சொல்லிட்டா? சரி போ, மந்திர சொல்லு. தேங்க்ஸ்ரா. கோலார் கோபி கோலார் கோபி கோலார் கோபி. வந்துச்சு வந்துச்சு. டப்பாக்கண்ணாவோட நிறுவனா இருக்கானே. கோலார் கோபி நம்ம யூஸ் பண்ணுறோனோ இல்லையோ, இப்போ இவனெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோலார் கோபி எல்லாருக்குமே கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கலாம். எப்படி? எனக்கு ஒரு கப் ஐஸ். இந்த டைம்ல கொஞ்சம் குளிர்ச்சியா சாப்பிடலாம்ல, எல்லாருமே சாப்பிட்றாங்களே. கோலார் கோபி கோலார் கோபி கோலார் கோபி. தேங்க்ஸ். சரி ஓகே, நம்ம சாப்பிட்டு பேசுவோம். என்ன இது? பாத்ரூம் லைட் மாதிரி இருக்கு. ஏய், இந்த டைம் டிராவல் மெஷின் ரெடி பண்ணிட்டியா? ஆமா லிலி, இப்போதான் ரெடி பண்ண. டைம் டிராவல் மெஷினா? அப்ப யூஸ் பண்ணலாமா? ஏய், நீ வைக்க கூடாது. சந்தியா தான் வைக்கணும். இதை எப்படி யூஸ் பண்றதா? சந்தியா, ஒரு தடவை நீ கை வச்சு பாக்குறியா? ஆஹா, கரண்ட் அடிக்கும். ஏய், ஒண்ணாவது. ஏய், நான் சொல்றல்ல, வா வா கை வை. நான் வைக்க மாட்டேன். போ சந்தியா, இனிமேல் நான் சொல்ல மாட்டேன், போய் என்னை நம்பி வை கை. ஆஹா, இல்ல நான் போறேன், போ. ஏய் சந்தியா. ஏ, ஐயோ, இவ எப்ப கை வச்சு, இவளை எப்ப பாஸ்ட் கண்பதுன்னே தெரியலையே. ஏ கோபாலே, உனக்கு என்ன இங்க வேலை? போ சிண்டு, கூப்பிட்டு வச்சா சிங் பத்திரியா? சிண்டு, கோபால மிரட்டாதா, அவன் என் ஃப்ரெண்டு. லில்லி, சும்மா கில்லி மாதிரி சொன்னேன். லில்லி, அவனை பத்தி சொல்லி சொல்லி நான் ஆயிட்டேன் ஒல்லி. நீ இரு தள்ளி. அடி கள்ளி. மறுபடியும் ஜோடியா போண்டா? டேய் சிண்டு, ஃபர்ஸ்ட் சந்தியா கூப்பிட்டு டைம் டிராவல் மிஷினை யூஸ் பண்றா. சரி இரு, நீ இங்கே இரு, நான் வரேன். டேய் வாடா. வாங்க சார். நம்ம வீடா? வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். உட்காருங்க சார். சாரி சார், நீங்கள் உட்காருங்க சார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கையெடுங்க சார். வீட்டில் கொஞ்சம் எனக்கு மரியாதை இருக்கு. பரவாயில்லையே, வீடு நல்லா இருக்கே. ஆனால் என் பொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டா சார்.
என்ன சொல்ற? பாத்தீங்களா தெரியும் சார். காமாச்சி இங்க வாமா டைம் ஆச்சு. வா 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 வா. சிண்டு பூர்ணி நீங்களும் வாங்க. யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஹே வா சிண்டு வா 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 வா. பா பா வந்துட்டியா நீ? பா எவ்வளோ நாள் ஆகுதுப்பா? பா வந்துட்டீங்களா? ஆ அங்கிள்காக ஒரு பாட்டு பாடு. உங்களை பார்க்க முடியாம சோர் தண்ணிலாம் இறங்கலங்க. இதான் உருட்டு. யாருங்க இவரு? கொரோனா டாக்டர் மாதிரி இருக்காரு. சார் யாருன்னா, சாரை பத்தி என்ன சொல்றது, கொஞ்சம் பெருமையா தான் சொல்லணும். சார் தான் கடத்தினாரு. கடத்தினா குடுத்துனா இருக்கிற வீட்டில் கடத்தனை அவனை கூட்டு வந்துருக்கீங்க. ஆ எவ்வளோ தைரியம் தான் அவனை கூட்டு வருவீங்க. ஆ நெடி பண்ணுறா? சாரி சார் சாரி சார் சாரி சார். டேய் அவர்னா என்ன நினச்சியா? என்ன மாதிரி இல்லை, அவர் வேற மாதிரி. அவள் அரைக்கிக்கு அர்த்த பொண்ணு சார். நீங்கள் டென்ஷன் ஆகுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சரி. டேய் பொருள் வச்சுங்கிறாரு, போட்டுருவார். சாரோட கையில் தான் நான் மூணு வேலை சாப்பிட்டேன்னா பார்த்துக்கேன். வடக்கனா இருந்தாலும் நல்லா வகை வகையாக சமைச்சு போட்டார். ஆ என் பொண்டாட்டி சாப்பாடு கூட அவ்வளோ சாப்பிட்டதில்ல சார், உன் சாப்பாடு அவ்வளோ சாப்பிட்டேன். தேங்க்யூ சார். சார் அவரோட வேலையை பார்க்கொடுங்க. சார் என்ன பண்ண போகிறாருன்னா, நம்ம வீட்டு ஃபுல்லாக டாய் தேட போகிறார். ஓகேவா? ஐடி ரைட் மாதிரி இது டாய் ரைட். ஆ நீங்கள் தேடுங்க சார், தாராளமாக தேடுங்க சார். நீங்கள் வந்த வேலையை பாருங்கள் சார், அந்த பொம்மையை கண்டுபிடிங்க சார். சைக்கிள் கேப்பில் குடும்பத்தோட தப்பிக்கிறான்னு நினச்சா அவ்வளோதான். சி 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 இல்லை சார் சார். ஏய் சிண்டு இங்கே வா, இங்கே வாடா. ஏய் கோளார் குப்பி இங்கே. ஆ பத்திரமா தான் பார்க்கு, சேஃபாக தானே இருக்குது. ஆ நான் பத்திரமா தான் வச்சுன்னுக்கிறேன். சரி போ போ போ, கண்டுக்காத போ போ போ. ஐயோ கட்டில் மேலே வச்சுட்டு வந்துட்டேனே, கண்டுபிடிச்சிருவானே. யாருப்பா வெல்டிங் பண்ணுற ஒரு மாதிரி இருக்காரு? ஏய் அது அவரோட ஸ்டைல், அவர் ஒரு சயின்டிஸ்ட், அப்படிதான் வருவார் வெல்டிங் பண்றோம். போ சயின்டிஸ்டா? ஓ சரிப்பா. ஐயோ கோபி இங்கே இருக்குதே, வந்துட போறான். பாத்து சார் பாத்து பாத்து சார். வழிவிடு, நான் பொம்மையை தேடணும் சார். சார் இந்த ரூமு ரொம்ப டஸ்டாக இருக்குது, நீங்கள் வேறு ரூம் செக் பண்ணிட்டுருக்கீங்களா? அதுக்குள்ளே நான் க்ளீன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்க ஹைஜீனிக்காக இருக்கீங்க. அதான் ம் சரி, நான் பக்கத்து ரூமில் தேடுறேன். ஓகே சார். கோபி கோபி பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? அப்பாவை கடத்தினேன், அவன் வந்திருக்கான். என்ன சொல்ற சிண்டு? இங்கேதான் வந்திருக்கான், உன்னை தேடி தான் வந்திருக்கான். அவன் ஃபுல்லா கருப்பு டிரெஸ்ஸா இருந்தானா, மூஞ்சி கூட கருப்பு மாஸ்க் போட்டிருந்தானா? ஆ அத அத உனக்கு எப்படி தெரியும்? டேய் சிந்து அவன்தானே என் ஓனரே. ஓனரா? நம்ம எல்லாருக்கும் வைக்க போறாங்க பேனர். சரி ஒழுங்குமுறை ஏதோ உன் பேக் ஸ்டோரிய சொல்லியா வர. சின்ன ஸ்டோரி தான் சொல்றேன் கேளு. என்ன உருவாக்குனதே இவன் தான், இவன் தான் என்ன ஃபுல்லா வடிவமைச்சான். ஆனால் இவன் ஒரு பணப்பைத்தியம், உலகத்திலே நான் தான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லுவான், அதனால என்னை திருட சொல்லுவான். ஆனால் திருடுறது தப்பு இல்லை சிண்டு, அதனால அவன் கிட்ட நான் எஸ் ஆகிட்டேன். இதான் நடந்துச்சு. இப்போ அவன் என்ன தேடி வந்திருக்கான் சிண்டு? ஓ மை காட். சரி இப்போ என்ன பண்ணலாம்? ஹலோ மை டியர் பிரதர், நான் தேடி வந்தது இங்கே தான். சார் 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 சார், இந்த பொம்மையை விட்டுங்க சார் சார். இது ஒரு டம்மி பொம்மை சார், மொக்க பொம்மை சார். சார் சார் வேணாம் சார். டம்மி பொம்மை தான் என்ன ரெண்டு வருஷமா ஆளைய விட்டுது. குட்ரா சார் 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 வேணாம் சார் 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 குத்துருங்க சார் சார், கோளாறு கப்பி குத்துருங்க சார். ஏங்க அடி ரொம்ப பலமோ? அடி சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓகே தான். சிச்சோ ஆனால் உன் அளவுக்கு இல்லைடி, நீ அடிக்கிற அடி ஒன்று ஒன்று இடி மாதிரி இருக்கும். நான் ஒன்று உனக்கு அவனுக்கு டிஃப்ரெண்ட்னா, நீ காட்டு ஏறி மாரி அடிக்கிற, அவன் வீட்டு ஏறி வந்து அடிக்கிறான். பாருங்க இப்போ நானே பரவாயில்ல தானே அர்த்தம்.
சம்திங் டிஃப்ரெண்ட். எஸ் சரி, நீங்கள் தூங்குங்க, நானும் தூங்குறேன். ம், எங்க எங்க, ஆ சொல்லுடி. இதுக்கிட்டியாச்சே, ரொம்ப நாள் ஆச்சுங்க அச்சி. அதான் இதை குடிக்கார குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மாதிரி பேசுகிற, அன்பா சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி அடிக்கிற. சரிங்க, நீங்கள் தூங்குங்க, அவ்வளோதான், பழகிச்சு. சரி போய் தூங்கு, போ. சரிச்சு, கண்டுபிடிச்சிட்டேன்டா. அந்த 50 கோடி ரூபாய் நீயே வச்சுக்கோ, நான் இந்த பொம்மையை வச்சு இதை விட அதிகமாக சம்பாதிப்பேன். ஹாய் பாஸ். டப்பா கண்ணா, நீயா கோலார் கோபியோட எதிரி நினைச்சேன், ஆனா நீ தான் கோலார் கோபியை காப்பாத்துற நினைச்சு கூட பார்க்கல. போட்டு அடி. நீ இங்கதான் இருக்கியா? ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்து பிளான் பண்றீங்களா? கச்சையில மங்கா தட்டிச்சு மாதிரி கொடுக்குறீங்க ரெண்டு பேரும். அடி. உன்னை உருவாக்கணும்னா எனக்கு நீ திருடி கொடுக்கணும். கண்டிப்பா பாஸ், நீங்க தான் என்னோட குரு. உங்க வாய்ஸ் கூட என்ன மாதிரியே படைச்சிருக்கீங்க. உங்களுக்காக நான் எல்லாமே திருடி கொடுக்குறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன பாஸ், நல்லா வச்சு செஞ்சிட்டேன் போல. ரெண்டு பேருமே சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களா? வாங்கோ. ஐயோ கோபி, கோபி பாத்து பாத்து பாத்து, இங்க வாங்க, வாங்க இங்க வந்து, இங்க வந்து இதோ வந்துட்டேன் ஜிண்டோ. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அடிங்க. ஆ அடிங்க. ஜிண்டோ, இங்க என்ன நடக்குது? ஏய் லிலி, ஏய் வா லிலி, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவன அட்டாக் பண்ணா நம்ம வின் பண்ணிடலாம். சரி சரி, நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு பாபி கால் மட்டும் வாங்கி கொடுத்துறேன். இங்க பாம் போட்டுக்கறாங்க, உங்களுக்கு பாபி கால் கேக்குதா? ஏதா பண்ணு. ஏய் உன் பின்னாடி அந்த புக்ஸ் எல்லாம் தூக்கி அடி. ஆ அடி. லிலி என்ன நடக்குதுங்க? ஏய் கோபாலே, டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? செவத்துல பள்ளி மாதிரி உதறி நிக்கிற, ஏதா தூக்கி அடுறா. சிண்டு எனக்கு பயண்டா, சிண்டு சண்டை வேணாண்டா. ஏய் லிலி, நீ அச்சு அந்த சாட்டு, சும்மா கில்லி மாதிரி அடிக்கிற. அம்மா, ஐயோ என் நெஞ்சு. கோபி டப்பா கண்ணா, அவங்கள நெஞ்சு மேல அடிங்க. நெஞ்சிலையா? தொடர்ந்து அடிப்போம், தொடர்ந்து தொடர்ந்து. அடிக்கணும். என்னையும் மன்னிச்சிடு கோலார் குப்பி. நாம இதுக்கு அப்புறம் ஒத்துமையா இருப்போம். என்ன பண்ணுதுங்க ரெண்டும்? சரி ஆமா, இங்க ஒரு பெரிய ரணகலமே நடந்துனுது. சந்தியான்ற கேரக்டர் எங்க போச்சு? அவ இப்பதான் வந்துட்டு போனான். எங்க கோபியை காணோம்? டப்பகண்ணா, கோபி எங்க? இப்பதான் கோபி எடுத்துட்டு போனான். சந்தியா எடுத்துட்டு போனாலா? இந்த கேப்ல இப்ப சந்தியா வந்தா? சேச்சே, இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கே போச்சு கோபி? கோபி, சந்தியா, எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டோம், எந்த ரூம்லையும் இல்லையே. கோபி,
இங்கே டைம் ட்ராவல் மிஷின் இருந்தது, எங்கே போச்சு? என்ன பண்ணுற சிண்டு? வாட்டை பார்க்கண்ணா, ஒன்றும் இல்லை, இந்த சந்தியாவும் கோபியும் காணோம். எங்கே போயிருப்பாங்க? இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க சிண்டு. ஓ மை காட், ஏ பச்சை பொம்மை, இந்த இதில் நீ தான் ஜெயிச்சிருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் உன் கூட தான் விளையாட போகிறேன். ஆ, இது தனப்பால் சொன்ன மிஷின் தானே, விட்டு பார்க்கலாமா? கரண்ட் அடிக்குமோ? தனப்பால் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏ சந்தியா, இவ்வளோ நேரம் நீ எங்கே போன? உன் கூட தான் இருந்தேன் பாலு. ஏன் கூட இருந்தியா? ஆமா. கையில் ஏதோ பொம்மை வச்சிருக்கேன், என்னது அது? உந்து தான் தானப்பாலு. ஏன் பொம்மையா? ஆமா, ஊர் ரூம்லேருந்து தான் எடுத்தேன். நம்ம ஊரில் களிமண் பொம்மை தான் வரும், இது என்ன வித்தியாசமாக இருக்கு? ஆமா, நீ ஏன் கண்ணாடி போட்டுட்டு இருக்க? கண்ணு சரியாயிடுச்சுன்னு சொன்ன என்கிட்ட. நான் எப்போ கண்ணாடி கேட்டினேன்? பைத்தியங்கிட்டே எதாவது ஆயிட்டாளா? சரி வா, அந்த பொம்மையை எடுத்துட்டு போகலாம். சரி. ஒருவேளை டைம் ட்ராவல் யூஸ் பண்ணி சந்தியா பாஸ்ட்டுக்கு போயிட்டாலோ? அப்போ கோபி, டப்பா கண்ணா, இங்கே பெரிய கோளார் ஆயிடுச்சு. என்னாச்சு சிண்டு, தெளிவாக சொல்லு. இங்கே டைம் ட்ராவல் மிஷின் வச்சுருந்தனா? ஆமாம், பார்த்தேன். ஆமாம், கோபி கண்டுபிடிச்ச டைம் ட்ராவலு. சந்தியா தான் பாஸ்ட்லேருந்து வந்திருக்கா. அவன் அந்த டைம் ட்ராவலை யூஸ் பண்ணி கோளார் கோபியை பாஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற சிண்டு? அடி பாவி சந்தியா, போனவன் நீ போன, கோளார் கோபி ஏண்டி கொண்டு போன? கடவுளே, ப்ரெசன்ட்லேயே கோளார் கோபி கொண்டு முடிக்கிறது கஷ்டமாக இருந்தது, பாஸ்ட்டுக்கு வேற கொண்டு போயிட்டாலே இப்போ நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபீல் பண்ணாத சிண்டு. ஐயோ, இந்த டைம் ட்ராவல் மிஷின் இருந்தால் கூட ட்ராவல் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம், அதுவும் காணாமல் போயிடுச்சு. சரி, இந்த டைம் ட்ராவல் மிஷின் ஏன் காணாமல் போச்சு? அது கோளார் கோபியாக கண்டுபிடிச்சது. ஆமாம், அது பாஸ்ட்டுக்கு போனதால் கோளார் கோபி இன்னும் கண்டுபிடிக்காதால் அது மறைஞ்சிச்சு சிண்டு. ஓ, இப்போ அந்த மிஷினை நாம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் பாஸ்ட்டுக்கு போகணுன்னா அந்த மிஷினை கண்டுபிடிக்கணுமா? ஐயோ, எல்லாமே கூடி வந்த நேரத்தில் கோபி போயிடுச்சே. கோபி!